ஜெபம் பண்ண கடவோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரும் எந்தென்றைக்கும் அதனை ஆலயம் செய்து வருவதுமாகிய பிதாவாகிய தேவனுக்கு சகல துதிகன மகிமையை செலுத்துகிறோம். அவருடைய திருக்குமாரனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரங்களை எதடிக்கிறோம். தேவனுடைய ஆவியாம் பரிசுத்த ஆவியானவரை கனம் பண்ணுகிறோம். பரலோகத்தின் தேவனை இந்த அருமையான ஞாயிறு காலை ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் தேவனே. இந்த ஆராதனையிலும் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமை அடைவீராக, கர்த்தர் நீர் உயர்ந்திருப்பீராக. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உம்மை உயர்த்தி ஜெபிக்கிறோம் இயேசு இரட்சகர் இன்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நான் நின்றபடியே, ஆ எண்ணில் நூறு நாவும் வாயும் இருந்தால் அன்பாக செய்த நன்மையாகவும் அவைகளால் பிரசங்கித்து துதிகளோடு சொல்வேன் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். உங்களை
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து நாம் நின்றபடியே நம்முடைய ஆசீர்வாதம் டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் மூன்றாவது பாடல் சீர்த்ரி ஏகவஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்கிற பாடலை நாம் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். திரியே நமஸ்தே நமோ நமோ, நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பாடுவோம் கைகளை தட்டி உற்சாகமாக. ஆமே, நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. ஆமே. பார் படைத்தாளும் நாதா பரம சர்பீர சாதா, தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். தந்தை பராபரனே நமோ நமோ, எம்மை தாங்கி ஆதரி போனே நமோ நமோ. ஆமென். சொந்த குமாரனையே கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம். சொந்த குமாரன் தந்தாய் சொல்லரும் நலமிந்தாய், ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நமோ நமோ புது எருசலேம் நகர சனமோ நமோ, எங்கள் பாவத்தினர எவரும் புகழ் கூற, பரிசுத்த ஆவிலே வானமோ நமோ, தீன பல மழி தம்மை காவானமோ நமோ, பரிசுத்த ஆவிலே வானமோ தீன பல மழி தம்மை காவானமோ நமோ. கரிசிது தானர் புத்தி கபடச்சமான சுத்தி, திருமொழி பற்றும் பக்தி நமோ நமோ நமோ, சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, திருவடி ஆமென்வஸ்தே நமோ நமோ, சீர்த்திரி ஏகவஸ்தே நமோ நமோ, பார்ப்படைத்தாளும் நாதா நமஸ்தே நமோ நமோ, பார்ப்படைத்தாளும் நாதா பரம சர்பீர சாதா, நல்ல கைகளை வைத்து சொல்லு ஹாலேலூயா, சத்தமா சொல்லு ஹாலேலூயா, சேர்ந்து சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹாலேலூயா. யாவர் அமர்ந்து கொள்ள முடியும்? உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த 7 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் பலன் கிருபைகளை தந்து
நம்மை அருமையாய் நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் அவரை உயர்த்தி நாம் பாடப்போகிறார். நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் புத்தகத்தில் 59வது பாடல் ராஜாதி ஏசு ராஜாவே, சகல வானங்களிலும் சர்வ பூமியிலும் நீரே ராஜா, நீ ராஜாதி ராஜா, உமை நாங்கள் உயர்த்துகிறோம் என்று சொல்ல வேண்டாம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவை உயர்த்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் ராஜாவே, மகத்துவ ராஜாவே, சாலேமின் ராஜாவே, சர்வவல்ல ராஜாவே. சத்தியம் காக்கும் ராஜா, சத்திய தேவனிரே, சத்தியம் காக்கும் ராஜா, சத்திய தேவனிரே. ஹல்லேலூயா. ராஜாவே, இயேசு ராஜாவே, சகல வானங்களில் ஆ
இயேசு ராஜாவே ஹல்லேலூயா சகல ஆமென் ஆமென் சர்வ பூமியே ராஜாவே உலகத்தின் ராஜாக்கள் நிரந்தரம் இல்லையே நீர் ஒருவரே சோவே நிரந்தர ராஜாவே ஆமென் சொல்லுவோம் உலகத்தின் ராஜாக்கள் ஹல்லேலூயா நிரந்தரம் இல்லையே இயேசுவே நீர் ஒருவரே நிரந்தர ராஜாவே சிங்காசனம் அசைக்க முடியாது சிங்காசனம் திரும்ப செல்வம் இயேசுவே ஆமென் சிங்காசனம் அசைக்க முடியாது ஹல்லேலூயா உமது சிங்காசனம் அசைக்க ஆமென் ராஜாவே இயேசு ராஜாவே சகல வானங்களில் சர்வ பூமியில் நீர் ராஜனே ராஜாவே இயேசு ராஜாவே சகல இயேசு மகாராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ராஜாவே இயேசு ஆமென் 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 ஹல்லேலூயா ராஜாவே ஹல்லேலூயா நல்ல கைகள் வச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை அசைத்து சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ராஜாதி ராஜா அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா ஆமே ஹல்லேலூயா சொல்லுமா ஹல்லேலூயா வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்பவரே பிதாவின் பக்கம் அமர்ந்திருந்து பரிந்து பேசுபவரே ஆவியானவரே ஆவியானவரே இந்த காலை வேளையில் நீர் பலமாக இறங்கி வருவீராக என்று சொல்லி நாம் ஆவியானவரை கனம் பண்ணும்படி இந்த பாடலை நாம் பாடுவோம் இறங்கி வாரும் சொல்லுவோம் ஆவியானவரே ஓ என் மேல் அசைவாடும் ஆவியானவரே ஆவியானவரே பலமாய் ஆமே ஆமே ஆவியானவரே என் மேல் அசைவாடும் உலர்ந்த எல்லும் புகழ் நடுவினில் உயிரை கொடுத்தவர் நீரே நரம்பு எல்லும் புகழ் சாலைகளை தோலால் மூடினவரும் நீரே சொல்லுவான் உலர்ந்த எலும்புகள் மத்தியில் ஜீவனை கொடுத்த ஆவியானவர் நரம்பு எல்லும் புகழ் சாலைகளை ஆமே கத்தரின் ஆவி எங்கேயோ
பாடி நல்ல உற்சாகமாய் ஆமியானவரே யாவர் மேல் இறங்கி அக்கேனாவை கொடுப்பே வலிவர் கண்ணியர்கள் பெரியவர் சிறியவர் தீர்க்க தரிசனம் சொல்ல மாம்சமான யாவர் மேலும் இராமியை ஒற்றுவேன் என்று சொன்னவரே ஆமே வலிவர் கண்ணியர்கள் தீர்க்க தரிசனம் சொல்ல பிரசாவம் பண்ணும் இந்த இடத்தில் எழுந்தருள்வி ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வந்தவ நீரே ஹல்லேலூயா பெந்தே கோஸ்தே நாளில் இறங்கி வந்த ஆவியானவரே உம்மை நாங்கள் கனம் பண்ணுகிறோம் இறங்கி வந்தவ நீரே அன்று இறங்கின ஆவியானவர் இன்றும் இறங்கிடுமே சந்தோஷமா சொல்லு ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தொடர்ந்து வேத பாடங்கள் வாசிக்க நாம் கேட்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் வாசிக்க முடியாத கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமத்தின் புஸ்தகம் 30:2-16 வரை. பழைய ஏற்பாடு பக்கம் 262 உபாகமம் 30:2 வாசிக்கும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி, இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார்.
உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்கள் எல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பயங்கர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருகஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும்போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாயிருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாயிருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளைகளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்திலும் உள்ளதும் அல்ல. நீ இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சபீபமாய் உன் வாயிலும் உன் இதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் என்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் என்று உனக்கு கற்பிக்கிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேதபாடு வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே புதிய ஏற்பாட்டு பகுதிக்காக எழுந்து நிற்போம். இன்றைக்கு வாசிக்கும்படியாக திறந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31-46. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25:31 பக்கம் 40 புதிய ஏற்பாடு. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமையை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். வஸ்திரமில்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலிலிருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். அப்பொழுது நீதிமான்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே,
நாங்கள் எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை தாகமுள்ளவராக கண்டு உம்முடைய தாகத்தை தீர்த்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்து கொண்டோம்? எப்பொழுது உம்மை வஸ்திரமில்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம்? எப்பொழுது உம்மை வியாதியுள்ளவராகவும் காவலில் இருக்கிறதாகவும் கண்டு உம்மிடத்தில் வந்தோம் என்பார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக்கு, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அன்னியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்து கொள்ளவில்லை. வஸ்திரமில்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதியுள்ளவனாயும் காவலிழக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்பார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதித்தனமாக, ஆண்டவரே, உம்மை பசியுள்ளவராகவும் தாகமுள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரமில்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் அடைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதித்தனமாக, மிகவும் சிறைவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பட்டு பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. மதுர கானங்கள் பாடலிலிருந்து நம்முடைய பிரதம பேரையர் அவர்கள் எழுதிய ஒரு பாடல், திங்கனை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. இந்த புதிய மாதத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கிறோம். தீங்கு எதுவும் என்னை துக்கப்படுத்தாதபடி பாதுகாத்து எங்கள் எல்லைகளை பெரிதாக்குவீராக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய எல்லையை பெரிதாக்கும், எங்கள் திருச்சபையின் எல்லைகளை பெரிதாக்கும், ஆசீர்வாத டிவி ஊழியத்தின் எல்லைகளை நீர் பெரிதாக்கும் ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் ஆசீர்வதித்து இன்னும் மகிமையான காரியங்களை செய்வீராக என்று சொல்லுவோமா? இந்த பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம், உற்சாகமாய் பாடுவோம். கைகளை தட்டி நல்லா பாடுவோம். என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. 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 தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோ, செழிப்பான இடத்தில் கொண்டு வந்தே. தீயையும் தண்ணீரையும் கடந்து ஆமே செழிப்பான இடத்தினில் கொண்டு வந்தே. மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றியே, மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றி ஏழிமையும் காண செய்தே. ஏழிமையும் காண செய்தே. என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. என்னை துக்க
என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. நீர் கட்டுமே பொறாமையும் போட்டி நிறைந்த உலகில் எல்லைகள் திடமா நீர் கட்டுமே. யாபேசியாசீர் பாதித்த தேவனே, யாபேசியாசீர் பாதித்த தேவனே, என்னையும் இன்று ஆசீர்வதியும், என்னையும் இன்று ஆசீர்வதியும். என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. பரிதாக்கும் தேவனே, எல்லையை பெரிதாக்கும் தேவனே. ரட்டுக்கு நல்ல இரத்தாம்பரமா, சாம்பலுக்கு பாதில் செங்காரமாய், ரட்டுக்கு நல்ல இரத்தாம்பரமா, சாம்பலுக்கு பாதில் பூரை பூரிமாக மாற்றின தேவனே, என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே. சொல்லுவோம், என்னை துக்கப்படுத்தாமல் காத்து எல்லையை பெரிதாக்கும் தேவனே, நாம் நின்றபடியே நம்முடைய விசுவாச பிரமாணத்தை பயபக்தியோடு அறிக்கை செய்வோமாக. ஆதியும் அந்தமுமானவரும் அல்பா ஒமேகாவானவரும் சிங்காசனத்தில் விட்டிருக்கும் சர்வவல்லமுள்ள தேவனாகிய பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர். அவர் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாயிருக்கிறவர். அவரே நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியாயும் இருக்கிறவர். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையவைகளே. இவ்வளவு மகிமையுடைய பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறேன். அவர் மூலம் சகலமும் உண்டாயிற்று. அவர் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பவித்து பிறந்தார். சுமார் 33 ஆண்டுகள் பூமியில் மனுஷர் மத்தியில் வாழ்ந்தவர். பாவம் செய்யவில்லை, அருவாயில் வஞ்சனை காணப்படவுமில்லை. பொந்திவிழாத்தின் காலத்தில் பாடுபட்டு கொல்கதாமலையின் சிலுவையில் அறையப்பட்டு மனுக்குலத்தின் பாவத்திற்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3 நாளில் மறித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்திறினார். பரமண்டலத்துக்கேறி சர்வலமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மறித்தோரையும் நியாயந்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கர்த்தருடைய வார்த்தைகள் அடங்கியதும் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டதுமாக இருக்கிறது என்று விசுவாசிக்கிறேன். மேலும் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிற உலகளாவிய சபையும் பரிசுத்தவான்கள் இணைக்கும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் புதிய வானம் புதிய பூமியும் பரலோக பாக்கியங்களும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் யாவரும் நாம் எழுந்து நின்று நாம் கர்த்தரை கொஞ்ச நேரம் நாம் ஆராதிப்போம். கர்த்தர் 7 மாதங்கள் கர்த்தர் நமக்கு நல்ல சுகம் பலன் கொடுத்து அருமையாய் நடத்தி ஒரு புதிய ஒரு மாதத்தை, இந்த 2021 ஆண்டினுடைய 8வது மாதத்தை காணும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறாரு. அவர் எவ்வளவு நல்லவர். ஆமென் சொல்லுமா? கைகள் வச்சலுமா? ஹாலேலூயா.
நன்றி ஆண்டவர். இதுவரைக்கும் நீர் எங்களை மறவாமல் எங்களை நடத்தி வந்திருக்கிறீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று சொல்லுவனமாய் நாம் பாடி நாம் அவரை உயர்த்துவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்த கர்த்தாவே, மறவா மனதார நன்றி சொல்கிறம்பே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுங்க, இரவும் பகலும் கூட இருந்து இதுவரைக்கு நடத்தினவரே உமக்கு நன்றி. கர்த்தருக்கு நன்றி, இதுவரைக்கும் நடத்தின கர்த்தருக்கு நன்றி. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தவரே மனதார நன்றி சொல்வே. பலவீன நேரத்தில் பலன் தந்தீரே. மருத்துவர் நீரே, சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி கர்த்தாவே. சபையர் சத்தமா சொல்லுவோம் நன்றி. எல்லாரும் சொல்வோம் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். நன்றி ஐயா, நன்றி நன்றி உமக்கு கோடி கோடி. Hallelujah.
கைகளை உயர்த்தி சொல்லு, ஹாலேலூயா, நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. 7 மாதங்கள் நடத்தி வந்திருக்கிறேன், உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் திருச்சபையையும் ஆசீர்வாத டிவி ஊழியத்தை நீ நடத்தி வந்ததை நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாங்கள் மானதார நன்றி சொல்கிறோம். சொல்லுங்க, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி. இதுவரை நடத்தினவர் இனிமேல நீர் மகிமையாய் நடத்துவி. இதுவரை அற்புதங்களை செய்தவர் இனியும் செய்வி. இதுவரைக்கு பலன் தந்தவர் இனியும் பலன் தருவி. உமக்கு நன்றி. உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மை போல ஒரு கர்த்தர் இல்லை. ஆமென். உம்முடைய வல்லமைக்கு ஒப்பான வல்லமை யாரிடத்திலும் கிடையாது. ஆமென். உம்முடைய அன்புக்கு ஈடான அன்பு யாரிடத்தில் இல்லை. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவன் யார்? ஆமென். ஹல்லேலூயா. ஒப்பற்ற தேவனுடைய பிள்ளைகள் நாம். ஆமென். ஒப்பற்ற தேவனை எப்படி உயர்த்தணும்? கம்பீரமா உயர்த்துவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஹல்லேலூயா பாடுவோம். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவன் யார்? யாவர் கைகளை தட்டி எஸ் ஆமென். கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? கர்த்தாவே ஹல்லேலூயா உமக்கு ஒப்பானவர். ஆமென், ஆமென், ஆமென். வானத்திலும் பூமியிலும் ஆமென். எல்லாரும் பாடுவோம். கைகளை தட்டி ஜீவனுள்ள தேவனை உயர்த்துகிறோம். ஆமே. செங்கடலை நீ பிளந்து உந்த ஜனங்களை நடத்தி சென்றே. செங்கடலை பிளந்து அற்புதமாய் நடத்தின தெய்வமே உமக்கு ஒப்பானவர் யார்? நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மேலே வானத்திலும் கீழே போ
வர செய்தவரே உம்மை உயர்த்துகிறோம். உங்க நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவே. உங்க நாமம் அதிசயம், இன்றும் கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. இந்த துதி ஸ்தோத்திர ஆராதனைகள் எல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் மக்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். யாவரும் அமர்ந்து கொள்ள முடியும். உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனை குறித்ததான அறிவிப்புகள், கடந்த வார நிகழ்வுகள். கடந்த வாரத்திலே நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையிலே 2 புதிய டூ வீலர்கள் பிரதிஷ்டை பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதனோடு கூட புதியதாக லோடு ஆட்டோ ஒன்றும் புதியதாக பிரதிஷ்டை பண்ணும்படி கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய திருச்சபையின் அங்கத்தினருக்கு புதியதாக கடை ஒன்றும் திறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார். கைகளை தட்டி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திருச்சபையின் அங்கத்தினர்களை, குடும்பத்தை கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் அவர் ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் சித்தமானால் வருகிற ஞாயிறு நம்முடைய சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் முதல் ஆராதனை காலை 7 மணிக்கும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை 10 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். முதல் ஆராதனை வழக்கம் போல 7 மணிக்கும், அதனைத் தொடர்ந்து இரண்டாவது ஆராதனை 10 மணிக்கும் நம்முடைய ஆலயத்தில் வைத்து நடைபெறும். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களில் நீங்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ஆராதனையில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்முடைய மூக்கு பகுதியை மூடியிருக்கும் வரை கட்டாயம் மாஸ்க் நீங்கள் அணிந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை பாடல் பாடுகிற நேரத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானத்தில் 10 தசமபாக காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வட இந்திய ஆசீர்வாத பணிகளுக்கான சிறப்பான காணிக்கைகளை படைக்கிறவர்கள் தூண்களில் வைக்கப்பட்டிருக்கிறதான கவர்களை பயன்படுத்தி முன்பதாக வந்து படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். மாறி மாறி வாசிக்கப்படுகிற சங்கீத பகுதிக்காக நாம் எழுந்து நின்று கொள்வோம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 122, பக்கம் 751, 122 சங்கீதம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய
சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தமும் என் சிநேகிதர் நிமித்தமும் உன்னில் சமாதானம் இருப்பதாக என்றேன். சேர்ந்து படிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன் என்பது வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட சங்கீதம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் உற்சாகமாக சொல்லுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சங்கீதங்களின் வாயிலாக அறிக்கையும் துதியும் எல்லாம் உற்சாகமாக சொல்லுவோம். மாறி மாறி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கின்றேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நடக்கலாம், என் கோட்டை என் தேவன் நம்பிக்கிறவர் என்று சொல்லுவேன். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதியில் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரிங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழ கடவது. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடைய வைகள். சமுத்திரம் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். வாருங்கள், வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களை பிரவேசியுங்கள். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், அவரை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுவோம், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அல்லேலூயா. உட்காருங்க. விசேஷமாக நாம் மாறி மாறி வாசித்த சங்கீதத்தில் இருந்து நாம் வாசித்து நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 122, தாவீது பாடின சங்கீதம், முதலாவது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். இங்கு தாவீது சொல்லுகின்றார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சான். அந்த நாட்களில் தேவனுடைய ஆலயம் இருக்கிற இடம் எருசலேமில் இருக்கும். அப்போது தாவீது, ஒருவேளை நான் நினைக்கிறேன், அவர் அந்த நேரம் ஒருவேளை பெத்லகேமில் இருந்திருக்கலாம், அல்ல வேறு பகுதியில் இருந்திருக்கலாம். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகலாம் அப்படின்னு சொன்ன போதெல்லாம் அவருக்கு சிறு வயதில் இருந்தே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோன்னு சொல்லும் போதே, அவங்க சொன்ன போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்போது கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு சொன்ன பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதே அனுபவம் தான் இன்றைக்கு நமக்கும் எப்பொழுதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வருகிறது என்று ஒரே ஆவலாகத்தான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதே போல தான் இந்த பக்தனுக்கு இருந்திருக்கிறது. அடுத்து பாருங்கள், எருசலேமே உன் வாசல்களில் எங்கள் கால்கள் நிற்கலாயிற்று. அடுத்து ஆறாவது வசனம் பாருங்கள், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக.
இங்கே எருசலேமை குறித்து அழகாய் இங்கு தாவீது சொல்லுகின்றார், உன்னுடைய வாசல்களை உங்களுடைய கால்கள் நிற்கலாயிற்று. அப்போ எருசலேமுக்கு போவது அவ்வளவு ஒரு பாக்கியமாக எண்ணுகின்றார். எருசலேம் நகரத்தில் போய் சென்று தேவனுடைய ஆலயத்தில் சென்று கர்த்தரை துதிப்பது அவ்வளோ பாக்கியமாக கருதுகின்றார். அப்புறம் சொல்கிறாரு, எருசலேமின் சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள், உன்னை நேசிக்கிறவர்கள், அதாவது எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக என்று சொல்லப்படுகிறது. ஆம், தேவனுடைய பார்வையில் எருசலேமை கர்த்தர் விசேஷமாய் தெரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபின் சந்ததிக்காக அவர் முன்குறித்து அவர் தேசங்களிலே பார்த்து பார்த்து அவர்களுக்காக அவர் உருவாக்கி வைத்த தேசம்தான் சிங்கார தேசம் என்று சொல்லப்படுகிறது. பார்த்து பார்த்து வைத்த சிங்கார தேசமாக இந்த இஸ்ரவேல் தேசத்தை அவர் அழகாய் தம்முடைய ஜனத்திற்கு கொடுக்கிறார். அங்கு எருசலேம் பட்டணத்தில் அவர் பலமாக எழுந்தருளியிருக்கிறார். எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கு தேவன் மகிமையாக வீற்றிருக்கிற இடமாக சொல்லப்படுகின்றது. அங்குதான் தம்முடைய ஒரே பேரான குமாரனாம் இயேசு மகாராஜாவை அனுப்பினார். அவர் அந்த எருசலேம் வீதிகளில் அடிக்கப்பட கொண்டு போகப்படுகின்ற ஆட்டுக்குட்டியை போல கொண்டு போகப்பட்டார். கொல்கதா மலையில், அங்கு எருசலேமில் தான் கொல்கதா மலையில் தன்னுடைய இரத்தத்தையெல்லாம் நம்மை மீட்கும்படியாக சிந்தினார். நாம் எருசலேம் விசேஷமான நகரம்தான். ஆமென், ஹல்லேலூயா. எங்கிருந்து நமக்கு நன்மை புறப்பட்டு வந்தது? அங்கு கொல்கதா மலையில் இயேசு மகாராஜா சிந்தின இரத்தத்திலிருந்து அல்லவா நமக்கு விடுதலையும் ரட்சிப்பும் மீட்பும் ஆசீர்வாதங்களும் கடந்து வந்திருக்கிறது. எனவே அந்த இடத்தை நாம் நேசிப்போமாக. ஆமேன், ஹல்லேலூயா. எருசலேமை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. இப்போ எருசலேமுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம், ஜபத்தில் ஜெபிக்கும் பொழுது எப்பொழுதெல்லாம் ஞாபகம் வருதோ அப்போ எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இப்படி கர்த்தர் தெரிந்து கொண்டுள்ள விசேஷமான நகரமாக இருக்கும் பொழுது அந்த எருசலேம் நகரத்திற்கு விரோதமாக நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா அதுக்கு விரோதமான ஏராளமான யுத்தங்கள் இருந்து கொண்டே இருந்தது. அதனால தான் இங்கு சங்கீதக்காரன் சொல்கின்றார், எருசலேமுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கும் பாருங்க, திடீர் திடீரென்று எருசலேமுக்கு விரோதமாக குண்டு போட்டுட்டாங்க இல்லையா? பக்கத்து நாடுகள் ஏதாவது காரணம் சொல்லி அது மேலே குண்டு விழுது, ஏவுகணைகளை அனுப்புகிறாங்க அப்படின்னு அவ்வப்போது நமக்கு நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது எருசலேமின் சமாதானத்துக்காக நம்ம வேண்டிக் கொள்ளுவோம். அங்கு கர்த்தர் வீற்றிருக்கிறார். விசேஷமாக அங்கு தன்னுடைய இரத்தத்தை இயேசு மகாராஜா சிந்தி நம்ம மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் அடுத்து ஒரு வசனம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. இந்த எருசலேம் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக என்று சொல்லி சொல்லுகின்றார். அலங்கத்திற்குள்ளே பட்டணத்தை சூழ அழகான மதில் சுவர் கட்டப்பட்டுள்ளது. அந்த அலங்கத்திற்குள்ளே சமாதானம் இருப்பதாக. இந்த பட்டணத்திலே இந்த அலங்கத்திற்குள்ளே வாசம் பண்ணுகிறவர்கள் சமாதானத்தோடே வாசம் பண்ணுவார்களாக என்று வாழ்த்துகின்றார். அதனோடு கூட உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக. எருசலேமில் இருக்கிற அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக என்று சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்ம நல்லா ஆவிக்குரிய பிரகாரமாக யோசித்து பார்த்தோமானால் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைசி வசனம் பாருங்க, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். இப்போ எருசலேமில் விசேஷமாக என்ன இருக்குதுன்னா தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. நம்மளாம் யார்? நடமாடும் தேவனுடைய ஆலயம். தேவ ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அப்போது நம்ம எங்கே இருக்கிறோமோ அதுதான் எருசலேம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் மகிமையான எருசலேம். அப்போது நம்முடைய எல்லைகள், நமக்குரிய எல்லைகள் எல்லாம் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பது போல நம்முடைய எல்லைகளுக்குள்ளேயே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அவரவருக்குரிய எல்லைகள் என்று எதெல்லாம் சொல்லலாம்?
நீங்கள் வீட்டு வீடு, உங்கள் வீட்டை சார்ந்த இடம், நீங்கள் வெளியே போகிற வேலை பார்க்குற இடம், நீங்கள் எதற்காக எல்லாம் வெளியே செல்கிறோம், அதை அதெல்லாம் உங்களுடைய எல்லைக்கு உட்பட்டது. இந்த பகுதிகளில் எல்லாம் தேவ சமாதானம் உண்டாகும்படி கர்த்தர் செய்வாராமே. ஹலலூயாம். அங்கு இருக்கிறவர்கள், உங்கள் எல்லைகளுக்கு உட்பட்டவர்களிடம் இருந்து உங்களுக்கு யுத்தங்கள் வராத படிக்கு சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிடும்படி செய்வார். அதே போல் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக. இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானதொன்று சமாதானமும் ஆரோக்கியம் தான். ஆமென். இது ரெண்டும் யாராவது வேணான்னு சொல்வீங்களா? இது ரெண்டும் கட்டாயம் வேணும். சமாதானம் நமக்கு வேணும், நமக்கு ஆரோக்கியம் சுகம் நமக்கு வேணும். இந்த ரெண்டும் தான் எல்லாருக்கும் அவசியமான ஒன்று. இந்த ரெண்டுக்கு அப்புறம் தான் மற்ற எதுவுமே அப்படிங்கிற நிலைமைக்கு இப்போ எல்லாரும். அதுதான் முக்கியமான ரெண்டு காரியங்கள். சமாதானம் வேணும், தெய்வீக சமாதானம் நமக்குள்ளே வேணும். சமாதானம் இல்லாமல், இல்லையா, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சரி உலக பிரகாரமாகவும் சமாதானம் இல்லாமல் நம்மால் ஒரு நாளையும் நம்ம கடத்த முடியாது. அப்போ தேவ சமாதானம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதனோடு கூட நமக்கு சுகம், சௌக்கியம், ஆரோக்கியம், நம்முடைய சரீர பிரகாரமான சுகம் நமக்கு அவசியமாக இருக்கிறது. நம்முடைய ஆத்மாவிலே சுகம் அவசியமாக இருக்கிறது. இந்த ரெண்டையும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருவாராக. ஆமேன். தருவேன் என்று சொல்கிறார். சுகமும் இருப்பதாக. நீங்கள் எருசலேமாக இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே தங்கி நீங்கள் நடமாடும் ஆலயமாக தேவனுக்கு இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களுக்கு உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்கும், உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கும். ஆமேன். ஹலல்லூயாம். உங்களுடைய வீடு தான் உங்களுக்கு அரண்மனை, இல்லையா? அரண்மனைன்னு சொன்னோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் வீடு தான் உங்களுடைய அரண்மனை. ஆமேன். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராஜா, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் ராணி. ஆமேன். ஹலல்லூயாம். இப்போ உங்களுக்கு ஒருவேளை இந்த பட்டணத்தில் ஒரு வீடு இருக்கலாம், கூட சொந்த ஊரில் ஒரு வீடு இருக்கலாம், அல்ல சிலர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அங்கங்கே கெஸ்ட் ஹவுஸ் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போது அரண்மனைகளுக்குள்ளே உங்களுக்கு எத்தனை இருப்பிடம் இருந்தாலும் சரி, அத்தனை வீட்டிலும் சுகம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹலல்லூயாம். சௌக்கியம் பெருகி இருக்க பண்ணுவார். ஹலல்லூயாம். சிஷமா, நாங்கள் அவ்வப்போது நாங்கள் வந்து விருதுநகருக்கு நாங்கள் சென்று ஊழியத்தை கவனிக்க செல்லும் பொழுதெல்லாம் அங்கே எழுப்புதல் ஜப மையத்தில் அங்கே நாங்கள் ஸ்டே பண்ணி தங்கியிருப்போம். அங்கேருந்து ஒவ்வொரு சமயமும் புறப்படும் பொழுதெல்லாம் ரொம்ப கவலையாக இருக்கும். அங்கே விட்டுட்டு போகிறோமே, இந்த இவ்வளவு சமாதானம், கர்த்தர் உலாவுகின்ற அந்த இடத்த இங்கேருந்து நம்ம இங்கே அவ்வளோ சமாதானமாக இருக்கே விட்டுட்டு போகிறோமே அப்படின்னு கவலையாக இருக்கும். அப்புறம் அங்கே உபவாசம் ஐயம் இருக்குது, எழுப்புதல் உபவாசம். அங்கே எப்பொழுதாவது போகும் பொழுதெல்லாம் அங்கே ஒரு பெரிய சமாதான நிலவும், இங்கேயே இருந்துடலாம் போல அப்படின்னுங்கிற எண்ணம் வரும். இப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த ஆண்டவர் நமக்கு இங்கே சென்னையில் மாதவரத்தில் பிளஸ்ஸிங் சென்டர் கொடுத்துருக்கிறார். அங்கே அழகாக நம்முடைய ஆலயம் கட்டி எழுப்பப்பட்டுள்ளது. அழகாக அங்கே மரங்கள் மற்றும் புறாக்கள் எல்லாம் வளர்க்கப்படுகிறது. அங்கே போய் சில நாள் அங்கே போயிட்டு வரலாம், அங்கே போனோம்னா அங்கிருந்து வெளியே வர்றதுக்கு மனசே இருக்காது. ஐயோ, இங்கே நம்ம இருந்துடலாமே அப்படின்னு என்ன இருக்கோம். அப்போது நான் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமேன். ஹலல்லூயாம். உங்களுடைய எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். உங்கள் வீட்டிற்குள்ளே, உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகத்தை கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நிறைய பேர் வீட்டில் சமாதானம் இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், ஒருவருக்கொருவர் வாக்குவாதங்களும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருந்து எவ்வளவோ சமாதான குறைவுகள் பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கின்றான். ஆனால் அப்படிப்பட்ட சத்துருவின் வல்லமைக்கெல்லாம் விலக்கி பாதுகாத்து கர்த்தர் நமக்கு அவர் கேடகமாகவும், அவர் கோட்டையாகவும், அவர் மறைவிடமாகவும் நம்மை சூழ அவரே நின்று சமாதானத்தை கட்டளையிடுபவராக இருக்கிறார். அவர் சமாதான பிரபு. ஆமேன். ஹலல்லூயா. அவர் சமாதானத்தை உண்டாக்கவே அவர் வந்தார். சமாதான பிரபு பரிசுத்த ஆவியானவர் முதலாவது இறங்கி வரும் பொழுது பாருங்கள், எருசலேம் பட்டணத்தில், எருசலேமில் உள்ள மேல் வீட்டறையில் நீங்கள் காத்திருங்கள் என்று தான் சீஷர்களுக்கு சொல்லப்படுகிறது. அங்கே எருசலேமின் மேல் வீட்டறையில் காத்திருக்கும் பொழுது முதல் முதலாக பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள் என்கிற சொல்லப்படுகிற அந்த நாளிலே பலமாக இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அவர் இறங்கி வரும் பொழுது அங்கு சமாதானம் உண்டாகிறது, ஒரு மனது உண்டாகிறது, ஐக்கியம் உண்டாகிறது. இப்போ இன்றைக்கும் கூட
நம்முடைய வீட்டிலே கர்த்தர் எருசலேமாய் நம்முடைய வீடு இருக்கும் பட்சத்தில் அங்கு பெந்தேகோஸ்தே அனுபவத்தை எல்லாம் நமக்கு கொடுக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அவர் சமாதான கொடியை நமக்காக ஏற்றுவார். நமக்கு விரோதமாக வருகின்ற, வெளியிலிருந்து வருகின்ற யுத்தங்கள், வீட்டிற்குள்ளேயே இருந்து எழும்புகின்ற யுத்தங்கள் எதுவானாலும் அவர் ஒளிய பண்ணி அவர் சமாதான கொடியை ஏற்றுகிறவராயிருக்கிறார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுகிறார் என்றால் அவர் சமாதான கொடியை ஏற்றி யுத்தங்களை நிறுத்தி அழகாய் நம்மை நடத்துகின்றார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலே தங்கி இருக்கும்படி எப்பொழுது நம்ம முயற்சி பண்ணுவோம். நாம் தேவனுடைய ஆலயம் என்று எண்ணி நம்மை பரிசுத்தமாக எப்பொழுது நம்ம காத்து கொள்ளுவோம். நாம் இருக்கிற இடத்திலே சமாதானத்தை பொங்கி வழியும்படியாய் செய்வார். நம்முடைய வீட்டிலே சௌக்கியம் உண்டாயிருக்கும்படி செய்வார். பலவீனத்தோடு, வியாதியோடு, சுகவீனத்தோடு படுத்த படுக்கையாக யாராவது வீட்டில் இருக்கிறாங்களா, ஆண்டவர் அவர்களை எழும்ப பண்ணுவார். உங்கள் வீட்டிலே சுகம் உண்டாயிருக்கும்படி பண்ணுவார். உங்கள் வீட்டின் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அதுவே உங்களுக்கு, உங்கள் சரீரத்திற்கு சுகத்தை தருகிற ஆகாரமாக அவர் மாற்றி கொடுப்பார். ஆமே. ஹலலூயா, ஹலலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹலலூயா. ஆமே. எல்லாரும் எழும்பி நின்று ஜெபம் பண்ணுவோமா? ஹலலூயா, ஹலலூயா. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம், வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்வது போல நாமும் கூட ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனைக்கு வரும் பொழுதெல்லாம் எவ்வளவு சந்தோஷத்தோடு புறப்பட்டு வருகின்றோம். ஹலலூயா, 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 ஹலலூயா. ஆலயத்திலே கர்த்தர் விசேஷமாக எழுந்தருளி இருக்கிறார். பூமி முழுவதும் கர்த்தருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. ஆனால் ஆலயத்தில் அவருடைய வஸ்திர தொங்கலால், அவருடைய மகிமையினால் இன்னும் ஒரு இன்னும் அதிகமான வல்லமையோடு கூட அவர் இறங்கி வருகிறார். தேவாலயம் தேவனுடைய வீடாக இருக்கிறது. இது நான் கர்த்தருக்கு கட்டுகிற அரண்மனை என்று சாலமோன் சொல்லுகின்றார். இது கர்த்தருடைய அரண்மனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் உற்சாகமாக கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? பிதாவாகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இயேசு மகாராஜாவே, எமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். இதோ இந்த நாள் ஞாயிறு ஆராதனையில் கர்த்தாவே, உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடி இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, தேவ ஆவியானவர் எங்களுக்குள்ளே தங்கி இருப்பதினால் எங்களை நீர் ஆலயமாக பார்க்கிறீர் ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ளே உலாவி, எங்களுக்குள்ளே நீர் அசைவாடி, நீர் உம்முடைய சித்தத்தை செய்வீராக. இதோ ஒரு விசை பரிசு ஆவியானவர் இந்த நாளில் எங்களை நீர் அளவில்லாமல் நிரப்புவீராக. எங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. இதோ நாங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். எங்களை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தி இந்த ஆராதனையிலே புதிய அபிஷேகத்தினால நிரப்புவீராக. தேவன் தங்கும் இடம் கர்த்தருடைய ஆவியானவர். தேவ ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர். அவர்தான் நமக்குள்ளே தங்கி இருக்கிறார். நாம் அவருடைய ஆலயமாக இருக்கின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சமாதான குறைவோடு வந்திருக்கீங்களா? ஒருவேளை சுகம் இல்லாமல் பலவீனத்தோடு வந்திருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு இப்பொழுது இந்த ஆராதனையில் உங்களை நிரப்பி மெய்யான சமாதானத்தையும் மெய்யான சௌக்கியத்தையும் உங்களுக்கு கட்டளை இடுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேளுங்க, கேளுங்க. இந்த ஆராதனையில் என்னை ஆண்டவரை புதிய அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா. தகப்பனேனை நிரப்புவீராக, தகப்பனேனை நிரப்புவீராக. ஒருவேளை எருசலேம் பட்டணத்துக்கு விரோதமாக அவ்வப்போது யுத்தங்கள் அதற்கு விரோதமாக வந்து கொண்டே இருப்பது போல, தேவ ஜனத்திற்கு விரோதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக யுத்தங்களும் சத்துருவின் எல்லையிலிருந்து ஆயுதங்களும் வந்து கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் நீங்கள் விசேஷமானவர்கள். எருசலேம் விசேஷமான பட்டணம், விசேஷமானது கர்த்தருக்கு. நீங்கள் விசேஷமானவர்களாக இருப்பதினால் உங்களுக்கு விரோதமாக ஒருவேளை அவ்வப்போது யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களை சூழ
கோட்டை சுவராக அக்கினி மதிலாக நின்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற ஆயுதங்களையும் உங்களுக்கு விரோதமாக எழும்புகின்ற யுத்தங்களையும் அவர் தடுத்து நிறுத்துவார். உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எங்கெங்கெல்லாம் போய் சுற்றிட்டு வந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே ஒரு பெரிய சமாதானம் நிரப்புது இல்லையா? உங்கள் அரண்மனை அதுதான். உங்கள் அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக, உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருப்பதாக. இப்பொழுது உங்களுக்கு விரோதமான யுத்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பாராக. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு விசேஷமாக இறங்கி அன்பின் ஐக்கியத்திற்கு அடையாளமாக இருக்கிற ஆவியானவர் இதோ உங்கள் வீட்டில் இறங்குவாராக, உங்கள் குடும்பத்தில் இறங்குவாராக. யார் நிமித்தமாக உங்கள் வீட்டிலே குழப்பங்களும் ஒருவேளை வாக்குவாதம் சண்டையும் இருந்து கொண்டே இருக்கிறதோ அந்த நபரை அவர் மாற்றுவாராக. முச்செடிக்கு பதிலாக அவர் கேதுரு மரம் அழகாய் முளைக்க பண்ணுவாராக. காஞ்சொறிக்கு பதிலாக அவர் மிருது செடியை அவர் எழும்ப பண்ணி உங்கள் வீட்டிலே யுத்தத்தை எல்லாம் ஓய பண்ணி சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. வாக்குவாதங்களும் ஒருவேளை வேண்டாத சர்ச்சைகளும் வீட்டில் எழும்பிக் கொண்டே இருக்கிறதா? அதற்கெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படி எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. சமாதானமாக இருந்து கொண்டே இருக்கும் பொழுது திடீரென்று சத்துரு பிரச்சனையை முளை பண்ணுகிறான். ஒரே போராட்டமாக இருந்து வருகிறது. ஒருவருக்கொருவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விடுகின்றது. ஒருவருக்கொருவர் பேசாமல் மனக்கசப்போடு இருக்கிற சூழ்நிலை உருவாகி விடுகின்றது. கணவன் மனைவிக்கு இடையில எப்பொழுதும் சண்டை. ஒருவேளை பெற்றோருக்கு பிள்ளைக்கு இடையில, மாமியார் மருமகளுக்கு இடையில, ஒருவேளை சகோதரர்களுக்கு இடையில எப்பொழுதாவது அடிக்கடி சண்டையை சத்துரு எழுப்பிக்கொண்டே இருக்கிறான். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரணும் ஆண்டவரேன்னு எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. எந்தெந்த குடும்பத்திலலாம் அப்படி இருக்குதோ அதெல்லாம் இன்றோட கர்த்தர் அப்படியே அகற்றி போடுவாராக. எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எங்கள் அரண்மனைகளுக்குள்ளே சுகம் உண்டாயிருப்பதாக, சௌக்கியம் உண்டாயிருப்பதாக. தகப்பனையும் தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலே அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் ஆண்டவரை சுகத்தை அனுபவிப்பார்களாக, சௌக்கியத்தை அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, அவர்களுக்கு விரோதமாய் வருகின்ற சகல யுத்தங்களையும் தடுத்து நிறுத்துவீராக. ஆயுதங்களை எல்லாம் முறித்து போடுவீராக. ரதங்களை அக்கினியினால் சுட்டரிப்பீராக. ஆண்டவரே, பெரிய சமாதானம் உண்டாகட்டும். எருசலேமுக்கு விரோதமாக ஆண்டவரே என்ன விதமான யுத்தங்கள் வந்தாலும் தேவன் அதில் வீற்றிருக்கிறீர். அது அசையாது, அது அசையாது, அது நிலைத்து நிற்கும். கர்த்தருடைய பிரசன்னம் தேவ பிள்ளைகளை அளவில்லாமல் நிரப்பட்டும். அவருடைய வீட்டை நிரப்பட்டும். அவருடைய குடும்பங்களை நிரப்புவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. ஆண்டவரே, பெரிய விடுதலையை காணட்டும் ராஜா. தகப்பனே, இந்த வாரத்தில் கூட நம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாணங்களை நீர் காத்தருளும் ஐயா. போக்கு வரவை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக நம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே சந்தோஷமும் ஆண்டவரே மகிழ்ச்சியும் உண்டாயிருப்பதாக. ஆண்டவரே, இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற இந்த வாரத்தில் உருவாக்கப்பட்ட சத்துருக்களுடைய சகல திட்டங்களையும் ஆயுதங்களையும் இதோ இந்த ஆராதனை நேரத்தில் தானே எல்லாவற்றையும் நீ முறித்து போடுவீராக. ஆண்டவரே, பலவீனம் உள்ளவர்களை நீர் ஆண்டவர் பலப்படுத்துங்கப்பா. இதோ தகப்பனை, இந்த நாளில் விசேஷமாக பூமி எங்கும் இருக்கிற பரிசுத்தவான்களை நினைத்தருளும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் இந்தியாவில் இருக்கிற தேவ பிள்ளைகளை நினைத்தருளும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம் ராஜா. விசேஷமாக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற ஆண்டவர் 515 கிளை சபைகளையும் நினைத்தருளுவீராக. ஆசீர்வாத டிவி ஊழியங்களை நினைத்தருளுவீராக. கர்த்தாவே, பெரிய காரியங்களை செய்தருளும். இந்த நாளிலும் நீர் உம்முடைய தாசன் மூலமாக எங்களோடு பேசி எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து அனுப்பு. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆமென். உட்காரும். இந்த வாரத்திலும் தங்கள் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை காண இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கான வாக்குத்தத்தம்.
நாம் நின்றபடியே நம்முடைய ஆசீர்வாத டிவியின் துதி ஸ்தோத்திர ஆராதனை கீதங்கள் பாடல் பத்திரத்துக்கு 101வது பாடல், 101வது பாடல், என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்மாவே என்கிற பாடலை பாடும்பொழுது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை கனம் பண்ணும்படி காணிக்கைகளை படைப்போம். கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வருமானத்தில் பத்திலான தசமபாக காணிக்கை, பொருத்தனை காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, கர்த்தர் கிருபையாய் நமக்கு கொடுத்திருக்கிற வட இந்திய ஆசீர்வாத திருச்சபையின் பணிகளுக்கான சிறப்பான காணிக்கைகளை படைக்கிறவர்கள் தூண்களில் வைக்கப்பட்டிருக்கிறதான கவர்களை பயன்படுத்தி சமூக இடைவெளியை பின்பற்றி முன்பதாக வந்து படைக்க அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யாவர் நாம் எழுந்து நின்று எந்நாளுமே துதிப்பாய்கிற பாடலை பாடும் பொழுது நாம் ஒவ்வொருவரும் கர்த்தரை கனம் பண்ணும்படி காணிக்கைகளை படைப்போம். காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மை கனம் பண்ணும்படியாக படைத்திருக்கிறதான காணிக்கைகளை எல்லாம் தேவரி கிருபையாக அங்கீகரிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. இதற்கேற்ற பலனை, ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, கிருபைகளை
நேருடைய பிள்ளைகளுக்கு தாராளமாய் கட்டளையிட்டார்கள் செய்வீராக. அவர்கள் கையின் பிரயாசத்தின் மேலே ஒரு பெருக்கமும் பாதுகாவலும் உண்டாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் எல்லாவற்றையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். தேவரே, நீர் மாத்திரம் மகிமைப்பட ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு நாங்கள் மக்கள் ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜபத்தை நாம் யாவரும் சேர்ந்து பயபக்தியோடு சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்கள் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை என்ற கும்படவைகளே, ஆமே. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆலேலூயா. இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமையுண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் நின்றபடியே எண்ணி பாரணி பெற்ற பாக்கியங்கள், கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும், ஆசீர்வாதம் என்று ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும் என்கிற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். துன்பம் உன்னை சொல்லலை கழித்தாலும் இன்பம் இழந்தேன் என்று நீ சோர்ந்தாலும் எண்ணி பாணி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். பாணி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றார் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். கவலை சுமை நீ சுமக்கும் போதும் சிலுவை உனக்கு வாழுவாகும் போதும் எண்ணி பாணி பெற்ற பேராசீர்வாதம் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். எண்ணி பாணி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவோ வியப்பை தரும். பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது நீனை கிறிஸ்துவின் ஐஸ்வர்யம் உண்டோனக்கு பணம் கொள்ள பேராசீர்வாதத்தை பார் பரலோக பொக்கிஷமும் வீடும் பார். பாணி பெற்ற பாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். துன்பங்கள் உன்னை சூழ்ந்தாலும் அதையப்படாதே கர்த்தருள் பக்கம்
நீ பெற்ற சிலாக்கியங்கள் தூதர் உன்னை தேற்றுவார் பிரயாணத்தில் ஏணி பாணி பெற்ற வாக்கியங்கள் கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் ஆசீர்வாதம் என்ன ஒவ்வொன்றாய் கர்த்தர் செய்த யாவுமே அப்பை உங்களுக்கான கத்துடைய வார்த்தையை கொண்டு வரும் உங்கள் அன்பு சகோதரனும் பிரதம் பேரையர்மான டாக்டர் ஜே ஆலன் பல்லவர்கள் கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் வரவேற்போம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம். सिंहासन के ऊपर बैठे हुए सर्वशक्तिमान परमेश्वर की स्तुति हो. हालेलुया हालेलुया எல்லார கைகளவே சொல்லுமா हालेलुया. सभी लोग बोलिए ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். और परमेश्वर यीशु मसीह के नाम से आप सभी लोगों को मैं बधाई. இதோ நீங்கள் எல்லா விதத்திலும் வாழ்ந்து சுகித்திருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். आप लोग सभी कार्यों में सुखी रहने के लिए பிரபு இயேசு மசீஹ் கே நாம் சே மே தன்யவாத் தே. புலம்பல் 4ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி கொள்வோம். விலாபித் கீத் அத்தியாய 4 கோ லே லேங்கே. புலம்பல் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அத்தியாய 4 வசன 4 கோ படேங்கே. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல்வாயோடே ஒட்டி கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. குழந்தைகளின் நாவு தாகத்தால் மேல் வாயோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தூத் பீத்தே பச்சோ கி ஜி பியாசே கே மியாரே தாலு மே சிப்டே கயி ஹே. பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், பால் பச்சே ரோட்டி மாங்கே, அவர்களுக்கு கொடுப்பார் இல்லை. பரந்து கோய் உன்கோ நஹி தேதா, கொடுப்பார் இல்லை. கோய் உன்கோ நஹி தேதா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, இது மக்களை குறித்து எழுதும் பொழுது உலகத்திலே விசேஷ விதமாக திமிங்கலங்கள் கூட தங்கள் குட்டிகளை அழகாய் பராமரிக்கும் என்று 3ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. और लोगों के बारे में जब बताई जाती है तो यानी गिरदीन भी अपने बच्चों के थाने में लगाकर पिलाती है ऐसे वचन में लिखा गया है. என் ஜனமாகிய குமாரத்தையோ 3ஆம் வசனம் புலம்பல் 4:3 என் ஜனமாகிய குமாரத்தையோ வனாந்தரத்தில் உள்ள தீக்குருவியை போல குரூரமாய் இருக்கிறாளே. और वचन 3 में लिखा है परंतु मेरे लोगों की बेटी वन के शत्रु मुर्गों के तुल्य निर्धय हो गई है. தீக்குருவி முட்டையிட்டு அது தன்னுடையது அல்லாதது போல விட்டுவிட்டு ஓடிவிடும். शत्रु मुर्गों के तुल्य निर्धय हो गई है. அதை போல இருக்கிறார்களே. ऐसा ही लोग हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय प्रभु के लोगों, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் கொடுப்பார் இல்லை. பால் बच्चे रोटी मांगते हैं परंतु उनको देने वाला कोई नहीं है. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். देखिए अभी आप अपने बच्चों को ले लीजिए. வெறும் ரெண்டு பிள்ளைங்க மூணு பிள்ளைங்க தான இருக்காங்க அல்லது ஒரு பிள்ளை தான் இருக்கு பிரதர் நீங்க சொல்லலாம். आप कह सकते हैं कि केवल एक या दो बच्चे ही हैं. அந்த பிள்ளைக்கு நீங்கள் அப்பம் கொடுக்க மெய்யான நல்ல உணவு கொடுக்க நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். உன் பச்சோ கே லியே அச்சா ரோட்டி போஜன் தேனா ஆப்கோ சாஹியே. சாராயம் குடிக்கிறவருடைய வீட்டிலே அப்ப குறைவு உண்டாகிறது. தாரு பீனே வாலே லோகோ கே கர் மே ஜோ ஹே ரோட்டி கி கம்மியா ஹோதி ஹே. அந்த பிள்ளைக்கு தேவையான உணவு கிடைக்கவில்லை. உஸ் பச்சே கே லியே ஜோ ரோட்டி சாஹியே வா நஹி மில்தி ஹே. இதே போலவே மாம்சத்தின் கிரியைகளாகிய எல்லா காரியங்களை உடையவர்களும் ஆங்காங்கு பிள்ளைகளுக்கு குறை வைக்கிறார்கள். ऐसे शारीरिक रूप में रहने वाले लोग भी जो है हर एक एक स्थानों पर बच्चों के लिए इस कमियां रखते हैं. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 18 19 20 லே வாஸ்து பாருங்கள். கலாத்தியோ அத்தியாய 5 வசன 18 से हम पढ़कर देख सकते हैं. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. और शारीरिक की कार्य जो है वह बाहरी प्रकट का है. இது அந்த மாம்சத்தின் கிரியைகள் கலந்து இருக்கிற பொழுது அவர்கள் அப்பம் கொடுக்கிறது இல்லை. और जब ये शारीरिक कार्य निकलती है तो लोग रोटी नहीं देते हैं. தங்களுடைய சுய விருப்பத்தை நிறைவேற்றுகிறார்கள். वे अपने स्वयं इच्छा के अनुसार अपने कार्यों को पूरा करते हैं. பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை விட்டுவிட்டு जो समय बच्चों को देना है उसे छोड़कर தங்களுடைய முடியை அலங்கரிப்பதற்கு अपने बालों को सजाते हैं. தங்கள் முகத்தை அலங்கரிப்பதற்கு और अपने चेहरे को सजाते हैं. நல்ல உடை எடுப்பதற்கு और अच्छा कपड़ा लेते हैं. மற்றவர்களோடு என்டர்டெயின்மென்ட்ல கலந்து கொள்வதற்கு दूसरों के साथ उस मनोरंजन में मिल ஓடுகிறார்கள். பிள்ளையை கவனிக்காதிருக்கிறார்கள். பச்சோ கா தேக்பால் நஹி கர்த்தே ஹே. பிள்ளைக்கு தேவையான அறிவு ஞானம்
ஆகிய இந்த அப்பங்களையும் கொடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். பச்சோ கே லியே ரோட்டி ஔர் போஜன் ஜைசா ஜோ புத்தி ஹை உசே தியே பினா ஜா ரஹே ஹை. பிள்ளைகளுக்கு சரியான படிப்பு சொல்லி கொடுக்காத இருக்கிறார்கள். பச்சோ கே லியே அச்சி படாய் பி நஹி தே ரஹே ஹை. ஏ நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள், பச்சே ரோட்டி மாங் ரஹே ஹை, அதை கொடுப்பார் இல்லை, லேக்கின் தேனே வாலா கோய் நஹி. ஆனால் நம் தேவன் பாருங்கள், அப்பத்தை கொடுக்கிறவர், லேக்கின் ஹமாரா பரமேஸ்வர் ரோட்டி தேதா ஹை. அவர் என்ன என்ன அப்பத்தை கொடுத்தார்? வ கிஸ் ரீதி ரோட்டி தியே ஹை? வான மன்னாவை கொடுத்தார், ஆகாஷ் கா மன்னா உன்னே தியே. அவர்கள் இஸ்ரேல் தேசத்தில் நுழைந்து அங்குள்ள சாப்பாடு சாப்பிடும் வரையிலும் வானத்திலிருந்து மன்னா தினமும் தவறாமல் விழுந்தது. இஸ்ரேல் தேஷ் மே ஜாகர் வஹான் கா போஜன் கானே தக் ஆகாஷே உன்கே லியே மன்னா உத்தர் கர் ஆயா. அது தூதர்களுடைய அப்பம், வ ஸ்வர்க தூதோ கா போஜன் தா, தூதர்களுடைய அப்பம் ஸ்பெஷல், இன்னும் கொஞ்சம் பண்ணுங்கன்னு சொல்லி அதை இவர்களுக்கு அனுப்பி கொண்டே இருந்திருப்பாரா இருக்கும். ஸ்வர்க ருது யானி ஸ்வர்க தூதோ கி உஸ் மன்னா கோ ஔர் பனாவ் கர்கே பேஜே ஹோங்கே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, மட்டுமல்ல எலியாவுக்கு போஜனம் கொடுத்தா, ஔர் யஹி நஹி எலியா கே லியே பி உன்னே போஜன். வேதவசனம் சொல்லுகிறது, பரமேஸ்வர் கா வசனம் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் அவர் அப்பம் கொடுக்கிறார். புகார்னே வாலே பட்சி கி பச்சோ கோ பி வ போஜன் தேனே வாலா. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது சொன்னார், இயேசு ஜப் இஸ் துனியா பர் ஆயே, நானே மெய்யான ஜீவ அப்பம், மை ஹி சச்சா ஜீவன் கா ரோட்டி ஹூ. யோவான் 6:51 லே சொன்னார், இதோ நான் உலகத்தின் ஜீவனுக்காக கொடுக்கிற அப்பம் என்னுடைய மாம்சமே என்று தன் மாம்சத்தையே அப்பமாக கொடுத்தார். देखिए யோனா 5:51 में वे कहते हैं कि मैंने अपना देह को दिया है रोटी के समान. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, ஜீவ விருட்சம் கொடுத்தார், ஜீவன் கா விருட்சம் உண்டு அத புசிக்காத அவர்களுக்கு, और जिन्होंने नहीं खाया है, ரட்சிப்பை எல்லாம் உண்டாக்குவதற்கான வழி சொல்லி அன் பின்பதா ஜீவ அப்பமாகவே அவர் மாறினார், और उद्धार का रास्ता दिखाते हुए वे जीवन के रोटी ही बन गए. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாமல் ஆகார் பட்ட பொழுது ஊற்றை அழகாய் காணும்படி செய்தார். ஜப் பச்சோ கே லியே ஜோ ஹை பானி நஹி தா உன்னே சோதா திகாயா. சிம்சோன் கதரின பொழுது அவருக்கு ஊற்றை புறப்பட்டு வர பண்ணினார். ஜப் சிம்சோன் நே துஹாய் தி தோ உன்கே லியே உன்னே சோதா திகாயா. அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் கொடுப்பதிலே ஜாக்கிரதையா இருந்தார். ரோட்டி ஔர் பானி தேனே மே வே பஹுத் ஹி சாவதான் ரஹே. ஐந்து அப்பம் ரெண்டு மீன் ஏராளமானோருக்கு பங்கிட்டு இரண்டு விசை அதை போல செய்து அவர் அப்பத்தை கொடுக்கிற தகப்பன் என்பதை நிரூபித்தார். பாஞ்ச் ரோட்டி தோ மச்சிலி கோ தேக்க उन्होंने स्थापित किया कि वे रोटी और पानी देने वाले प्रभु हैं. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, அப்படியானால் நீங்கள் உங்கள் கையில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவையான உலக பிரகாரமான அப்பம் மற்றும் ஆவிக்குரிய பிரகாரமான அப்பம் கொடுத்து நீங்கள் அவர்களை வளர்த்து வருகிறீர்களா? तो आप अपने बच्चों को ये आत्मिक रोटी और सांसारिक रोटी भोजन देकर क्या पालन पोषण कर रहे हो? என்பதை யோசித்து பாருங்கள். ஜிசே ஜரா சோச் கர். இயேசு உயிரோடு கூட யவீர்வின் மகளை எழுப்பின உடனே, இயேசு ஜிந்தா ஜப் எவ்ரி கி பேட்டி கோ உடாய. மார்க் 5:43 வாசித்து பாருங்கள், அதுல என்ன சொல்கிறார் வாசிக்க கேட்போம். அவர் வசன மே ஹம் படதே ஹே, உயிரோடு கூட எழுப்பி விட்டார், और उन्होंने जिंदा जी उठाया. அந்த பிள்ளை மரித்திருந்தது உயிரோடு எழுந்து விட்டால், और वह बच्ची मर गई उन्होंने जिंदा जी उठाया. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் பாருங்க. இயேசு कहते हैं, அதை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு, உயிரோடு எழுந்ததை ஒருவருக்கும் அறிவியாதபடிக்கு, அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். और देखिए यहां पर वचन में कहा गया है कि उसको जो है परमेश्वर ने रोटी देने के लिए कहा. அவருடைய கண்கள் பாருங்க எதில இருக்குது, அவளுக்கு ஆகாரம் கொடுங்க, பசிக்கும், புதிய விதமாய் செல்லுகள், மரித்த செல்லுகள் உயிரோடு எழுந்திருக்கின்றன, சரீரம் முழுவதும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது, ஆகாரம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, பசிக்கும் என்று சொல்லி அழகாய் சொல்லுகிறார். देखिए वे बहुत अच्छी रीति से कहते हैं कि इसको कुछ खाने के लिए दे दो. புதுசா சிஸ்டம் திரும்பவுமாய் சரீரம் முழுவதும் திரும்ப இயங்க ஆரம்பிக்கிறது, ஆகாரம் கொடுங்க. और जो है और एक बार ये जो शरीर का जो सिस्टम है वह नई रूप से काम करने वाला है, इसलिए इसके इसको खाने के लिए कुछ दो. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, வெயில் காலத்தில் அருமையான பதநீர், और देखिए ये जो बहुत ही तपन के समय पर अच्छा पीने के लिए இளநீ கிடைக்கிறது, நாரியல் மிலதே ஹே, மற்ற காலங்களிலே ஆர் பாக்கி சமயோ பர் நமக்கு தேவையான நல்ல அழகழகான பழங்கள் உணவுகள் வந்து கொண்டே இருக்கின்றது. ஹமாரி லியே பஹுத் அச்சே அச்சே ஃபல் தோ ஆதே ஹி ரஹதே ஹே. சரியான நேரத்துக்கு மாம்பழம் வருகிறது, ஆர் சஹி சமய பர் ஆம் மிலதா ஹே, ஆப்பிள் எல்லா காலத்திலும் கிடைத்து, ஆப்பிள் காலங்கள், ஆப்பிள் ஆரஞ்சு அவயவிகளுக்குரிய காலங்களும் அழகாய் நமக்கு கைகளிலே பூரணமாய் கிடைக்கிறது. देखिए सेब और संतरा के समय पर जो है ये सब फल मिलते हैं. தேவன் அந்த பழங்கள்
கிடைக்காத காலத்திற்கும் அழகாய் பிரிப்பேர் பண்ணி ஜூஸாக வைத்துவிட அழகாய் மனுஷனுக்கு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ஜப் ஏ சப் ஃபல் நை மில்தே ஹே தோ உன் சபி ஃபலோ கே துவாரா ஜூஸ் பனாகர் ரக்னே கே லியே மனுஷிகே அந்தர் பிரபு நே ஞான் தியா ஹே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, ஆகவே நீங்கள் உங்கள் கைகளில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிற ஆடுகள் ஆகிய உங்கள் பிள்ளைகள் அவர்கள் பேரில் கவனமாக இருங்கள். இஸ்லியே ஜோ பி பேடோ கே சமான் ஆப் லோகோ கே ஹாத்தோ பர் பச்சோ கே ரூப் மே பர்மேஸ்வர் நே தியா உன்கே ஊபர் தியான் ரக்கே. அவர்களுக்காக முழங்காலில் எவ்வளவு நேரம் நீங்கள் செலவு செய்கிறீர்கள்? और उनके लिए घुटने पर आप कितना समय बिताते हैं? எத்தனை மணி நேரங்கள் செலவு செய்கிறீர்கள்? कितने घंटे आप बिताते हैं? அது விசேஷமா இருக்கட்டும். वो बहुत ही विशेष रूप से रहने दो. பிள்ளை பார்த்து வெறுமனே திட்டுவதை விட்டுவிட்டு நீங்கள் இது ஆவிக்குரிய யுத்தம் ஆகவே முழங்காலில் நின்று ஜெயத்தை எடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். और बच्चों को डांटना छोड़ दो इसलिए ये आत्मिक युद्ध में जीतने के लिए उनको ये सब बातें सिखाइए. நீங்கள் எவ்வளவு நேரம் ஆலோசனை சொல்ல விரும்புகிறீர்களோ और जितना समय आप उनको सम्मति देना चाहते அவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்கள். उतना समय प्रार्थना எனக்கு பிரசங்கம் பண்ணுகிற என்றால் ரொம்ப பிடிக்கும். ஆர் பிரச்சார் கர்னா மே பஹோத் பசந்த் கர்தா. ஆனால் ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? லேக்கின் பர்மேஷ்வர் நே முஜே க்யா பாட் சிகாயா? நீ எவ்வளவு நேரம் பேசணுமோ ஜித்னா சமய துமே பாதே கர்னா அவ்வளவு நேரம் ஜெபத்தில் இரு. உத்னா சமய பிரார்த்தனா மே ரஹோ. நீ இன்னும் அதிகமா ஜெபத்தில் இருக்கும்போது இன்னும் பேசுவதற்கு தருணம் தருவேன் என்பார். ஆர் பி ஜியாதா சமய பிரார்த்தனா மே ரஹேங்கே தோ ஆர் பாதே கர்னே கே லியே சமய தூங்கா. நான் வாலிபனா இருக்கும்போதே அப்படி சொல்லுவார். ஜப் மே ஜவான் தா தப் பர்மேஷ்வர் கஹதே தே உன்னிடத்திலே உணவு உண்டென்றால் அகர் ஆப் லோகோ கே பாஸ் போஜன் ஹே தோ யோசேப்பினிடத்தில் இருக்கிறதை வாங்கிக் கொள்ள மற்ற தேசங்களிலிருந்து வந்தார்கள் அல்லவா? देखिए யூசுப் கே பாஸ் लेने के लिए बहुत और देशों देशों से लोग आए. அதுபோல உன்னிடத்தில் வேத அறிவு உண்டானால் வேதத்திலிருந்து சத்தியம் உண்டானால் தேவையான எல்லைகளில் உன்னை போய் பிரசங்கம் பண்ண வைப்பேன். अगर आप लोगों के यानी तुम्हारे अंदर परमेश्वर के वचन का ज्ञान है तो जहां पर जाना चाहिए मैं तुम्हें भेजूंगा. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் மேரே பிரிய பிரபு கே லோகோ, உங்களிடத்திலும் வசனம் இருக்கட்டும். आप लोगों के अंदर भी वचन होने दो. உங்களிடத்திலும் அப்பம் இருக்கட்டும். आप लोगों के अंदर भी ரோட்டி ரேனே தோ. அதனை நீங்கள் அப்படியே ஆவிக்குரிய மன்னாவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க. और ये आत्मिक मन्ना आप अपने बच्चों को दे दीजिए. நீங்கள் கொடுக்கிற மன்னாவோடு உங்களிடத்திலே மாம்சத்தின் கிரியைகள் இருக்க வேண்டாம். देखिए जो मन्ना आप देते हैं उसके साथ जो है शारीरिक का इच्छा ना हो. மாம்சத்தின் கிரியைகளோடு நீங்கள் போய் அவர்களுக்கு மன்னாவை கொடுப்பது தவறு. शारीरिक कार्यों के साथ आप उनको मन्ना ना दें. குஷ்டரோகியான ஒருவன் இருக்கிறான். एक कोड़ा व्यक्ति है. உங்களுக்கு நொங்கு வெட்டி அதை எடுத்து கையினால் கொடுக்கிறான். और वो अपने हाथों से ये लेकर देता है खाने के लिए. நீங்க சாப்பிடுவீர்களா? क्या आप लोग उसे खाएंगे? நீ கழுவிட்டு சாப்பிட வேண்டியதுதானே? आप कहेंगे हाथ धोकर दे दो. हां, நம்ம சாப்பிட மாட்டோம். हम नहीं खाएंगे. ஏன்? क्यों? அவன் கையில் குஷ்டரோகம் உள்ளது. क्योंकि उसके हाथ पर कोढ़ी की बीमारी. மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே பாவம் தான். देखिए शारीरिक का कार्य सब कुछ पाप है. அவைகளை செய்கிறவர்கள் எல்லோரும் ஆக்கினைக்குட்பட்டு இருக்கிறார்களே. और जो भी उसे करते हैं वे आग से नहीं बचेंगे. ஆகவே அவைகள் பாவத்தின் ஊற்றாய் இருக்கின்றன. वे सब पापों का एक सोता है. ஆகவே அவைகள் எதையும் நாம் எந்த ஒரு காரியத்தையும் உடையவர்களாய் இருந்து கொண்டு நாம் பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுக்க கூடாது. உன்மே से कुछ भी हमारे अंदर ना हो और ना हम उसके साथ बच्चों को मन्ना दें. வேதவசனம் சொல்லுகிறது. परमेश्वर का वचन कहता है. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. देखिए शारीरिक कार्य जो है वह भारी प्रकार का है. அவையாவன என்று அழகா எழுதி இருக்கிறது. वह सब यह है बहुत अच्छी रीति से लिखी गई है. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைரக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகள் எல்லாமே அந்த பட்டியலில் உள்ளது. देखिए ये सभी कार्य यहां पर वचनों में लिखा गया है. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. देखिए जो ऐसे काम करते हैं वे परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेंगे. நீங்க போகாம பரலோக ராஜ்யத்துக்கு போகாம இருந்துகிட்டு பிள்ளைகளுக்கு பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லி கொடுக்கிறது என்ன? देखिए आप स्वर्ग राज्य में जाए बिना बच्चों के लिए ऐसे कैसे सिखाओगे? இன்றைக்கு ஒரு மணி நேரம் எடுங்க. आज 1 घंटा ले लीजिए. 2 மணி நேரம் எடுங்க. 2 घंटा ले लीजिए. 3 மணி நேரம் எடுங்க. 3 घंटे समय ले लीजिए. உங்களிடத்திலே மாம்சத்தின் கிரியை இருக்கிறதா என்று உட்கார்ந்து சோதிங்க. और जांच कर देखिए कि आप लोगों के अंदर शारीरिक कार्य है क्या? சந்தேகமா இருக்குனா அது இருக்குன்னு அர்த்தம். अगर संदेह है तो वह है. சந்தேகமா இருந்தா இல்லன்னு சொல்லாதீங்க. अगर शक है तो ऐसा मत बोलिए नहीं. பொறாமை இருக்குதா அப்படி நீங்க உங்களுக்கே கேட்டேன்னு தெரியலன்னா அது நிச்சயமா பொறாமை இருக்குன்னு அர்த்தம். கமண்ட் है क्या मेरे अंदर ऐसे सोचेंगे तो आप लोगों के अंदर இருக்குறதெல்லாம் நீங்க டிக் போட்டுட்டு அதை முழுசும் இன்ட் போடும் வரைக்கும் நீங்க
உண்மையா தேவ சமூகத்துல உபவாசத்துல இருங்க. ஜோ பி ஆப் லோகோ கே அந்தர உன் சபி கோ உடாகர் ஃபேக்கர் உனே ஷூன்ய பனானே தக் ஆப் பிரபு கே உபஸ்திதி மே பேட்டே ரஹியே. கம் வாட் மே என்ன வந்தாலும் பரவா இல்ல. தேகி சாய் பி ஹோ குச் பி நஹி. உபவாச இருங்க. உபவாஸ் ரக்கியே. இருந்து அதை வெல்லுங்கள். ஓசே உபவாஸ் கே சாத் ஜீதியே. இல்லாமல் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்கிற ஜீவ விருட்சம் என்று எண்ணி நீங்கள் கொடுக்கிறது குஷ்டரோகியா ஒருவன் எடுத்து கொடுக்கிற ஒரு மன்னாவை போன்றது. தேகி இஸ்கி பினா அகர் ஆப் லோக் தேதே ஹே தோ ஏக் கோடி அப்னே ஹாத்தோ சே ஜோ மன்னா தேதா ஹே உஸ்கே சமான் ஹோகா. நீங்கள் அதை செய்யாதிருங்கள். ஆப் யே காம் மத் கரோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, அப்படி செய்யும் பொழுது அது அரி பிளவை போல ஒரு தீமையை, ஒரு கேன்சர் போல அது படருகிறதாக இருக்கிறது. அகர் ஆப் லோக் ஐசே கர்தே ஹே தோ வோ ஏக் கேன்சர் பிமாரி கே சமான் ஃபேல்தி ஹே. வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒரு பவித்ர பைபிள் மே அகர் ஆப் லோக் தேகேங்க, இப்படிப்பட்டவர்களுடைய வார்த்தை அரி புலவை போல் படரும் என்று எழுதி இருக்கிறது. ஆர் இன் லோகோ கா ஷப்த் ஐசா ஹி ஹோகா லிகி, அப்படிப்பட்டவர்கள் अनेक தீமையை செய்கிறார்கள் என்று எழுதி இருக்கிறது. ஆர் ஐசே லோக் பஹுத் சாரி யானி பிமாரி யானி புராய்யா கர்தே ஹே லிகி கயி ஹே. அப்பனா என்ன அர்த்தம்னா, தோ இஸ்கா அர்த் கியா ஹே, இந்த மாம்சத்தின் கிரியையோடு வச்சிக்கிட்டு நீங்க என்ன செஞ்சீங்கனாலும் இது அத சாப்பிடுறோம். ஏ சரீரிக் காரிய கே சாத் அகர் ஆப் லோக் குச் பி கரேங்க தோ யே உஸே கா லேகா. ஆ, நீங்க செய்கிற எல்லா நன்மையும் இது சாப்பிட்டு முடிச்சிடும். ஆர் சாரி பலாயா ஜோ ஆப் கர்தே ஹே வோ யே கா லேகா. அஸ்திபாரம் போடாம ஒருத்தன் வீட்டை கட்டறான்னு வெச்சுக்கங்க. அகர் கோய் ஜோ ஹே நீவ் பனாயே பினா கர் பனாயே, நிலநடுக்கத்துல விழுந்துறோம். ஆர் ஜோ ஹே யானி எர்த்குவேக் மே கிர் ஜாயேகா, நீரோட்டம் வந்து மோதும் போது விழுந்துறோம். ஆர் யானி பாட் ஆகர் டக்கராயேகா தோ வோ யே டூட் ஜாயேகா. அப்படி கட்டறது கட்டாம இருக்கலாம். முயற்சிகளை எடுப்பதற்கு அநேக வழிகள் வந்து விட்டன. அழகாய் அவர்கள் கற்றுக்கொள்ள சொல்லுங்கள். ஒரு புத்தகம் கையில் இருக்கிறது அவர்களுக்கு, அவர்களுடைய நோட்டு புத்தகம், அதை ஒழுங்காய் படிக்க வைத்தால் போதும். அப்படிப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் கூடயே இருந்து அவர்களாகவே அதனால் சுயமாய் திங்க் பண்ணி சிலர் பேசுகிறது உண்டு. அதுதான் பாருங்க தீய உபதேசம். தேகி ஐசா ஷாரீரிக் காரிய உன்கே அந்தர் ரஹனே கே காரன் புரி பாத்தே உன்கே மூசே நிகல்தி ஹே, ஆக மாறி விடுகிறது. ஆர் வே பதல் ஜாதே. ஒரு மருத்துவர் என்னிடத்திலே அவர் நன்று பழகுவார், பல காரியங்களை சொல்லுவார். ஆர் ஜப் மே சோட்டா லட்கா தா ஏக் டாட்டர் ஏக் டாக்டர் ஜோ ஹே முஸ்ஸே பாத்தே கர்தே தே வே பஹுத் வாலிபனா வாலிபனா இருக்கும் பொழுது. ஆர் ஜப் மே ஜவான் தா, அப்பொழுது அவர் ஒரு நாள் திடீர் என்று சொன்னார். ஆர் ஏக் தின் உன்னோனே அச்சானக் ஐசே கஹா, நரகம்ல எங்க இருக்குங்க, பரலோகம்ல எங்க இருக்குங்க, இதுதான் நரகம் இதுதான் பரலோகம் அப்படினா. அரே ஸ்வர்க் கஹா யஹி ஸ்வர்க் ஹே ஆர் யஹி நரக் ஹே, இதான் பூமி தான் பரலோகம் நரகம்ங்க. யே பிரதிவி ஹி ஸ்வர்க் ஆர் நரக் ஹே, சிலர் பாடு படுறாங்க நரகத்துல படுற மாதிரி, அத தான் ஆண்டவர் கற்பனையில எழுதி வச்சிருப்பாரா இருக்கும். ஆர் குச் லோக் ஜோ ஹே யஹான் பர் நரக் மே ரஹனே ஜைசே வே பஸ்தாதே ஹே ஜிஸே பிரபு நே லிக் கர் ரகா ஹே. மாம்சத்தின் கிரியைகள் கலந்த உபதேசம் எப்படி அழகாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது பாருங்க. தேகி ஷாரீரிக் ரூப் கா சிக்ஷாய் கேசே நிகல்தி ஹே தேகி. ஆ, இவர்களுக்குள்ளே பலவிதமான மாம்சத்தின் கிரியை இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் பறக்கிறது. இன்கே அந்த ஷாரீரிக் ரீக் கி ஜோ ஹே பாதே ஹோனே கே காரண் கலத் காரிய பஹார் நிகல்தே ஹே. இவைகளை அவர்களுக்கு நினைப்பூட்டி ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறது. இதுதான் கேட்கிறவங்களை கவிழ்த்து போட்டுரும். அப்படிப்பட்ட உபதேசங்கள் ஏராளம் இருக்கிறது. கேட்கிறவைகளை கவிழ்த்து போடுகிறதான வாக்குவாதம் செய்யாதபடிக்கு இவர்கள் பேசுறதுல வாக்குவாதங்களுக்கு எல்லாம் தேவையான எல்லா மேட்டரும் வச்சு பேசுவாங்க. அது வாக்குவாதம் போலவும் இருக்கும்,
அவ்வாக்குவாதங்களுக்கு முடிவு கொண்டு வர்றது போல இருக்கும். ஆனா கேட்கிறவர்களை கவிழ்த்து போடுகிறதற்கு ஏதுவாக இருக்கும். தேக்கியே இன் லோகோ கி யே சப் பாதே ஷப்தோ பர் தர்க் விக்ரத் நா கிரியே ஜாயே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ கேட்டீங்கனா கவிழ்த்துறோம். ஆர் அகர் ஆப் சுனேங்கே தோ ஆப்கோ பலட் டாலேகா. அப்படிப்பட்டவைகள் இருக்கிறது. ஐசா ஹி ஹோதே ஹே. ஆ, அவைகளெல்லாம் ஸ்லோ பாய்சனிங் ஆன பிரசங்கங்கள். யே சபி ஜோ ஹே ஸ்லோ பாய்சன் கே சமான் கா பிரச்சார் ஹே. அப்படியானால் ஒன்றை நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஏக் பாத் கோ சமஜ் லோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க. ஆப் லோக் ஏக் பாத் கோ சுன் லீஜியே. நான் கொடுக்க போகிற என் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற அப்பத்தில் மாம்சத்தின் கிரியை கலந்திருக்க கூடாது. மே ஜோ ரோட்டி அப்னே பச்சோ கோ தேதா ஹூ உஸ்மே சரீரிக் காரிய நஹா ஹோ. ஆ, இப்பதான் உங்களுக்கு கிருமிகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுகிட்டுச்சு இல்ல. தேகி அபி ஆப் கருணா கே பாரே மே ஜான் லியே ஹே. நீங்க சாப்பாடு போடுற கரண்டியை எத்தனை தடவை கழுவுறீங்க? ஆர் ஜோ போஜன் டாலனே வாலே உஸ் ஸ்பூன் கோ ஆப் கித்னே பார் தோதே ஹே? கொரோனா கற்று கொடுத்த பாடம் நிறைய தடவை கழுவுறீங்க. யா கொரோனா நே ஹம்கோ பஹோத் சாரி பாதே சிகாயா. 20 செகண்ட் கழுவுறீங்க. ஆர் 20 செகண்ட் ஆப் தோதே ஹே? சுத்தமாக பார்த்து கொள்ளுகிறீர்கள். ஆர் சாஃப் சுத்ரா ரக்தே ஹே. ஆ, அது போலதான் இந்த கொரோனா கிருமி போலதான் தவறான உபதேசங்களும் மற்றும் மாம்சத்தின் கிரியைகளோடு கூட இருந்து செய்யப்படும் கொடுக்கப்படுகிற அப்பமும் கூட. தேக்கியே கொரோனா கே வைரஸ் கே சமான் ஹி ஜோ ஹே சாரீரிக் கிரியே யானி காரியோ கே சாத் ஜோ போஜன் தேதே ஹே வ வைசா ஹோதா ஹே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ அப்பம் கொடுக்க வேண்டும், ரோட்டி தேனா ஹே. தாவீதை அவங்க அப்பா கூப்பிட்டு என்ன சொன்னாரு? தாவூத் கோ உஸ்கே பிதா நே புலா கர் கியா கஹா? வறுத்த பயரையும் அதோடு கூட நீ எடுத்துக்கிட்டு போ, 10 பால் கட்டிகளையும் எடுத்துட்டு போன்னு சொன்னார். ஆர் பக்கே ஹுவே தால் ஆர் உஸ்கே பாத் மே தூத் கே டுக்கடே கோ லே ஜாஓ. 1 சாமுவேல் 17:17-18. பேலா சாமுவேல் 1 Samuel 17:17-18 வாசிங்க. ஈசாய் தன் குமாரனாகிய தாவீதை நோக்கி, தாவீதை நோக்கி, உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வறுத்த பயிரையும், பாத்தீங்களா, வறுத்த பயிரை எடுத்துட்டு போ, இந்த 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு, 10 அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு போ, அவ்வளவுதான். அப்ப தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் என்ன கொடுக்கணுமோ அதை கொண்டு போய் கொடுக்கணும். தேகி அப்னே பச்சோ கே லியே ஜிஸ் சமய பர் ஜோ தேனா ஹே உஸே லே ஜாகர் தேனா சாஹியே. மிலிட்ரியில இருக்கறாங்க, வறுத்த பயிர் சாப்பிடட்டும், எடுத்துட்டு போவனியா இருக்கிறவனுக்கு 1000 பேருக்கு அதிபதியிடத்துல கொடுத்து சுக நலனெல்லாம் விசாரிச்சுட்டு வாஸ்கே சுபேதார் கே பாஸ் ஜாகர் உன்கா சுக் சமாச்சார் லே ஆவோ. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுப்போம், நல்ல ஆவிக்குரிய புத்தகங்களை படித்து அறிந்து நீங்கள் தெரிந்திருக்கிறத கொடுக்கலாம். அச்சே ஆத்மிக் கிதாபோ கோ படகர் ஜானே கே பாத் ஆப் தே சக்தே ஹே. நீங்களே உட்கார்ந்து பேசலாம், ஆப் அப்னி ஆப் பேட்கர் உன்கே சாத் கே சக்தே ஹே. இதுல ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு இது என்ன தெரியுமா? ஆர் இஸ்மே பஹுத் அச்சி பாத் பதா கியா ஹே? கேட்டு அது அப்படி சொல்றது, ஆர் சுன்கர் உன்கோ சிகானா. வேதத்துல வாசிங்க, யோவான் 16:13 பாருங்க. ஆர் யோனா பரிசுத்த ஆவியானவரே சுயமா பேச மாட்டாராம், கேட்டு அது அப்படி சொல்வார், அப்படி லைவ் டெலிகாஸ்ட் மாதிரி அவர் பண்ணுவார். அப்படி படிங்க, சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், பாத்தீங்களா, அவர் சுயமா பேசவே மாட்டார். இது அப்பம் கொடுக்கறதுக்கு வழி என்னன்னா, சுயமா நம்ம எதையும் கொடுக்காம, சரி, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி, தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களையும் உங்களுக்கு அறிவிப்பார். வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இப்ப நல்லா கவனிங்க, தேகி அச்சா தியான் தீஜியே, டிரான்ஸ்பரண்டா இருக்கணும், தேகி டிரான்ஸ்பரண்ட் ஹோனா சாஹியே. என்ன டிரான்ஸ்பரண்ட்? கிஸ் தரஹ கா ஹே? தேவன் என்ன சொல்றாரோ அதை கேட்டு, ஜோ பரமேஸ்வர் கேதே ஹே உஸே சுன்கர் அதை உங்க பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஔர் வ அப்னே பச்சோ கோ பதாயியே. கொஞ்சம் சொல்லி கொடுத்தா கூட போதும், பஸ் தோடா சிகா ஆவிக்குரிய போஜனமா இருக்கும், ஆத்மிக் போஜன் கே சமான் ரஹேகா. ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தை ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஹர் ஏக் ஏக் தின் ஏக் ஏக் வசன் பரமேஸ்வர் சே பூச்சோ. வசனத்தை நீங்க ஒரு முறை சொன்னீங்கன்னா கூட அதுல இருந்து ஒரு அர்த்தத்தை எடுத்து விளக்கி சொல்லுங்க. ஏக் பார் வசன் கேனே சே உஸ்மே சே ஏக் அர்த்த உன்கோ பதாயியே. அவ்வளவுதான், பாத்துக்கிடுங்க, உத்னா ஹி பாத் ஹே. அதுதான் போஜனம், வஹி ஏக் போஜன் ஹே.
ஆவிக்குரிய போஜனம் ஆத்மிக் போஜனம் வஹி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மேரே பிரிய பரமேஸ்வர அதினாலே அவர்கள் பிழைத்துக் கொள்வார்கள் ஆர் உஸ்கே द्वारा வே லோக் பச்சேங்கே பிழைத்துக் கொள்வார்கள் வே பச் ஜாயேங்கே முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க குட்டே டால்கர் பிரார்த்தனா கீஜியே அன் பின்பு இதை பேசுங்க உஸ்கே பாத் மீ யே பாதே பாதே கரோ தேவன் நிறைவான நன்மை தருவார் பரபே யனி பரமேஸ்வர் பரிபூர்ண பலாயியா தேங்கே இயேசுனுடைய விருப்பம் எல்லாம் என்ன ஈஷு மசீகா இச்சா பதா கியா தா தனக்கு உண்டான எல்லாவற்றின் மேல ஒருத்தன் அதிகாரி ஆக்கணும் ஆர் உஸ்கே உன்கே ஹாத்தோ கே அந்தர் ஜோ பீ உன் சபீ கே ஊபர் அதிகாரி பனானா அது கீழ அதிகாரிகள் இருக்கலாம் ஆர் உஸ்கே நீச்சே பீ அதிகாரியா ஹோ சகதா பிதாவினுடைய எண்ணம் அப்படி தான் இருந்தது பிதா கி இச்சா பீ வைசா ஒரு ராஜாவை ஏற்படுத்தணும் ஏக ராஜா கோ பனானா அவர் கீழ எல்லாரும் இருக்கணும் உன்கே நீச்சே சபீ கோ ரேனா அவே தீர்க்கஸ் நாம் தெழுதப்பட்டது இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாள்வார் அவருடைய பிரபுக்களும் நீதியாய் துரைத்தனம் பண்ணுவார்கள் ஆர் பிரகாசித் வாக்கியோ கே கிதாபோ மீ லிகா கயா கி ஏக ராஜா நியாய கரேகா உஸ்கே நீச்சே ரஹனே வாலே பீ கரேங்கே ஆகவே அவர் என்ன சொன்னார் ஆர் இஸ்லீ உன்னோனே கஹா ஹே லூக்கா 12:42 முதல் 44 ஐ வாசிப்போம் லூக்கா 12 அத்தியாய் லூக்கா 12:42 முதல் 44 வசன 42 से हम पढ़ेंगे இயேசு பாருங்க தன்னுடைய சிங்காசனத்துல ரெண்டு இடம் வச்சி வச்சிருக்கிறார் ஈசு மசி अपने सिंहासन पर दो स्थान को रखे வலது பக்கம் ஒருத்தருக்கு இடது பக்கம் ஒருத்தருக்கு दाएं एक के लिए और बाएं एक के लिए வலது பக்கம் நம்பர் 1 और दाएं तरफ नंबर 1 இடது பக்கம் நம்பர் 2 और बाएं नंबर 2 அப்படி உலகத்தை ஜெயிச்சு வரணும் और ऐसे इस संसार को जीत कर आना है பிதாவானவர் அவங்களுக்கு அப்படி பட்டம்ல சாய்ஸ் பண்ணிடுவாரு पिता यानी पिता ने ऐसे लोगों को चुनकर रखा அவர்களை குமாரன் வைத்துக் கொள்வார் और वही पुत्र रख लेंगे இப்போ இந்த ரெண்டு பேர் எல்லாம் அதுக்கு பின்பு மற்றவை எல்லாம் விசாரிக்கணும் और उसके बाद में सभी का पूछताछ करना இதுதான் அவருடைய உள்ளம் और यही उनका दिल है படிக்க கேட்போம் चलिए हम पढ़ेंगे அதற்கு கர்த்தர் பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே பாருங்க அதுக்கு இயேசு நாங்க சொல்லப்படாம பாருங்க கர்த்தர்னு எழுதி கர்த்தர் சொல்றாரு கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க இருந்து சொல்றாரு பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி படி கொடுக்கணும் ஆமா சரியான நேரத்துல அவங்க உங்களுக்கு சம்பளத்தை கொடுக்கணும் படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் விவேகமுள்ள விசாரணை காவன் அவனை விசாரணைக்காரனாக வைப்பான் என்று இவர் மேற்பார்வை இவர் அதற்கு மேல ஆளுவாரு ஆனால் விசாரணைக்காரனாக தனக்குள்ளா எல்லாவற்றின் மேலும் வைப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இதுதான் கிறிஸ்துவனுடைய உள்ளமும் கூட மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் தான் செய்ய போறார் அதனால அவர் சொல்றார் மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன் இதான் என்னுடைய ஃபார்முலா கூட பிதாவின் ஃபார்முலாவும் ஒரு ராஜா இருக்கணும்னு விரும்பினார் அதே போல தான் குமாரனும் சொல்றார் எல்லாவற்றின் மேல விசாரணை காரணம் ஒருத்தனை நான் வைப்பேன் देखिए परमेश्वर यहां कहते हैं कि मैं तुमसे सच कहता हूं कि वह उसे अपनी सभी संपत्ति पर अधिकारी ठहराएगा உங்க பிள்ளைகளுக்கு அடுத்த காரியத்துல எல்லாத்தையும் நீங்க விசாரிச்சீங்கன்னா आप अगर अपने बच्चों के कार्यों पर सही रीति से पूछताछ करें देवन उंगलेय அடுத்த லெவல்ல உயர்த்தி வைப்பார் परमेश्वर आपको भी आपको अगले कदम के स्थान पर ஒரு நாள் மகிமையான எல்லையில் உங்களை நிறுத்துவார் और एक दिन महिमा के स्थान पर रखेंगे ये அன்பு தேவனுடைய பிள்ளைகளே यानी मेरे प्रिय प्रभु के लोगों உங்கள் இதயம் கலங்காத இருப்பதாக आप लोगों का मन बिना चिंता भोजनத்தை நீங்கள் கொடுக்க மறவாதிருங்கள் भोजन देना कभी ना भूलो ये அன்பு தேவனுடைய பிள்ளைகளே मेरे प्रिय प्रभु के लोगों இது முதலாவது விசேஷ விதமாக பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அப்பம் வேற யாருக்கும் அல்ல और किसी के लिए नहीं உங்களுடைய பிள்ளைகள் आप लोगों के बच्चों के लिए நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் आपने जिनका जन्म அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போஜனம் उनके लिए जो भोजन वही है இல்லட்டா நீங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம் आप नहीं तो छोटे बच्चे हो सकते हैं இளம் வயதா இருக்கலாம் जवान हो सकते हैं உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய போஜனம் கொடுக்கப்படல आप अपने घर वालों के लिए आत्मिक भोजन नहीं दी गई டிவில பார்க்க முடியாதுப்பா அப்படிம்பாங்க और वो कह सकते हैं कि टीवी में नहीं देख सकते ஆனா அவங்களுக்கு ஞானமுள்ள ஒரு வார்த்தை சொல்லுங்க அவருடைய கண்கள் திறந்து கொள்ளும் लेकिन उनके सामने बुद्धि का एक वचन बताइए तो उनका आंख खुल जाएंगे வாழ்க்கையில எல்லாம் பாஸ்வேர்ட் தான் பாத்துக்கிடுங்க देखिए जीवन में पासवर्ड है அந்த ஒரு சமாரிய ஸ்திரீக்கு சொல்லும் பொழுதும் அந்த தண்ணீர் எடுக்க வந்த ஸ்திரீனிடத்துல சொல்லும் போதும் பாருங்க இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை கரெக்ட்டா சொன்ன உடனே அவங்க போய் என்ன சொல்றாங்க பாருங்க எனக்கு உண்டானது எல்லாவற்றையும் சொல்லிட்டாரு देखिए वह सामारी स्त्री जब यीशु मसीह से आकर मिलती है वह जाकर कहती मेरा जो भी कार्य है इन्होंने पूरा बता दिया है உங்க பிள்ளையளுடைய உள்ளமும் கூட ஒரு சில எல்லையில லாக் ஆகி நின்னுட்டு இருக்கு ஒரு பாஸ்வேர்ட் மாதிரி ஆண்டவர் சொல்றத சொன்ன டக்குனு திறந்துடும் आप लोगों के बच्चों का जीवन में भी दिल एक ऐसा रुका होगा परमेश्वर का वचन आप लोग कहेंगे तो पासवर्ड के समान वह जाकर खुल जाएगा இதுதான் வாழ்க்கை यही जीवन है உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பம் கிடைக்கட்டும் आप
यानी आपके बच्चों के लिए रोटी मिल जाए இரண்டாவது दूसरा कार्य உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாயிருங்கள் और इस जगत के लिए आप एक उजियाला बनकर रहिए உங்கட்ட எவ்வளவு வெளிச்சம் இருக்கு அவ்வளவு கொடுங்க जितना उजियाला आपके पास है वह दे दीजिए இயேசு இதை மத்தேயு 5:16 இல் சொன்னார் और मत्ती 5:16 में उन्होंने बताया படிக்கட்போம் हम पढ़ेंगे பிரகாசிக்கட்டும் இயேசு ஈசு कहते हैं उसी प्रकार तुम्हारा उजियाला मनुष्यों के सामने चमके நீங்க சொல்லலாம் आप लोग कह सकते हैं எனக்கு கொஞ்சம் தான் வெளிச்சம் இருக்கு मेरे पास तो थोड़ा सा उजियाला है நீங்க கவலைப்படாதீங்க आप लोग चिंता मत करो உங்களால என்ற அளவு பிரகாசிங்க और जितना हो सके आप लोग चमकिए நற்கிரியை செய்யுங்க और अच्छे भले कामों को करो உங்க டிபார்ட்மென்ட்ல நீங்க நற்கிரியை செய்யுங்க आप अपने स्थान पर डिपार्टमेंट में भले काम करो உங்க தொழில்ல நீங்க நற்கிரியை செய்யுங்க आप अपने व्यापार में भले काम करो உங்களுக்கு தெரிந்திருக்கிற ப்ரொபஷன்ல நீங்க நற்கிரியை जो काम आप जानते हैं उस काम में भले काम करो मेरे प्रिय प्रभु के लोगों दूसरों के लिए भलाई करो और भलाई करते समय आश्चर्यपट्टे தெய்வமே நீர் இந்த உலகத்துல வச்சிருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் உசே देखने वाले लोग कहेंगे प्रभु ने ऐसा बच्चा रखा है स्तुति हो தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும் हे प्रभु आपकी स्तुति हो ऐसे लोग कहें அப்படி சொல்லும்போது ऐसे कहते समय அந்த மகிமை அடைகிற தேவன் மகிமை அடைறார் பாருங்க அப்பொழுது கிடைக்கிற நன்மைகள் உங்களுக்கு புதிதான ஊற்று போல நன்மைகள் போல தொடர்ந்து இருந்துட்டு இருக்கும் இன்னும் நீங்க நற்கிரியைகளை செய்ய देखिए परमेश्वर की महिमा उतर कर आती है तो वह एक नया रूप से होगी ये அன்பு தேவனுடைய பிள்ளைகளே मेरे प्रिय प्रभु के लोगों சகரியா 11:4 ஆண்டவர் சொன்னார் ஜெகரியா கி கிதாபோ மே பரமேஸ்வர் கேதே ஹே கொலையுங்கிற ஆடுகளை நீ மேய்ப்பாயாக படிங்க பார்க்கலாம் சகரியா 11:4 என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவாய் கொலையுங்கிற ஆடுகளை மேய்க்க கடவோம் புள்ளைகளை நீ முத கவனிச்சிட்ட और देखिए यहाँ पर परमेश्वर का वचन कहता है गात होने वाली भेड़ बकरियां का चरवा हो उनके पिल्लेगले निंगे मेचिटिंगे आपने अपने बच्चों को देखभाल करके निंगे चाहिए वंडी देना और अभी आपको क्या करना है उनके आड़गल वलगतले इरुक्कुदु नी अदै मेय्क्क कडवाय इस संसार में गात होने वाली यानी बच्चे हैं उनकी रक्षा करो अन्बु देवनुडैय पिल्लेगले मेरे प्रिय प्रभु के लोगों आळं तेरियाम काल विडुरदुन्रदु मारि यारावदु मुन्पिन तेरियादवंगट्ट पोय एल्लात्तैयुम सोल्लि निंगे माट्टिक्कोळ्ळ कूडादु देखिए एक कहावत है गहराई को जाने बिना पैर रखना अनजाने के पास जाकर कहकर फंस ना जाएं ஆனா நீங்க நற்கிரியை செய்யலாம் देखिए आप भले काम कर सकते हैं நீங்க நற்கிரியை செய்வதை பார்த்து கொண்டே இருப்பார்கள் உலகம் அவங்க சொல்வாங்க கடவுளுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி जो भले काम आप लोग कर रहे हैं ये दुनिया के लोग देखते रहेंगे और वे करेंगे और वे कहेंगे परमेश्वर की स्तुति हो நற்கிரியை செய்யுங்க भले काम करो நற்கிரியை செய்யுங்க भले काम करो முதல்ல நான் சொன்னேன் பிள்ளைகளுக்கு அப்பம் கொடுங்க और पहले मैंने कहा था कि बच्चों के लिए रोटी दो இப்ப உலகத்துக்கு வெளிச்சம் கொடுங்க और अभी जगत के लिए उजियाला दो தனக்குரிய ஒளி மிகவும் கொஞ்சமாக இருந்தாலும் தன் மின்மினி பூச்சி ஒளி கொடுத்து கொண்டே இருக்குது பாருங்க देखिए अपने अंदर रोशनी कम होने से भी ये गुनगुनाओ जो है ज्यादा यानी रोशनी देती है தன்மே தன்னிடத்திலிருந்து புறப்படுகிற ஒளி குறைவா இருந்தாலும் நிலவானது சூரியனை கம்பேர் பண்ணாம அது ஒளி கொடுத்துட்டே இருக்கு பாருங்க देखिए उसके अंदर रोशनी उजियाला कम होने से भी जो है चांद अपना रोशनी दिखाता रहता சூரியனிடத்திலிருந்து வருகிற ஒளியை வாங்கி தான் கொடுக்கிறது அதனால அது கம்பேர் பண்றதுல அது வேலை செஞ்சிட்டே இருக்குது சூரிய से वो यानी रोशनी लेता है लेकिन वो कभी उसके बारे में फिकर नहीं करता है ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே यानी मेरे प्रिय प्रभु के लोगों உங்களுக்கு எவ்வளவு ஒளி இருக்கோ அவ்வளவு கொடுங்க जितना उजियाला आपके पास है उतना दो உங்களால இயன்ற அளவு நன்மை செய்யுங்க जितना हो सके आप भलाई करो வேதத்திலே நம்ம நான் சொன்ன அந்த வசனத்தை படிக்கலாம் யோவான் 6:51 பாருங்க நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான் பிழைப்பான் நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக உலகத்தின் ஜீவனுக்காக உலகத்தில் உள்ள மக்களுடைய ஜீவனுக்காக உலக பாருங்க இப்ப ஆண்டவர் கொண்டு வர்றது ஒரு ஒரு சாரரை அல்ல உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு அவர்கள் என்றென்றும் வாழ்ந்திருக்கிற ஜீவனுக்காக
நான் கொடுக்கும் என் மாம்சமே என்றார். உலகம் முழுசும் அவர் கண்கள் முன்பதாக தெரிகிறது. देखिए सारा संसार उनके आंखों के सामने दिखाई पड़ता है. உங்களை சுற்றி ஒரு உலகம் இருக்குது. आप लोगों के चारों ओर एक संसार है. உங்களுடைய ரீச் எவ்வளவு தூரம் இருக்கு அவ்வளவுக்கு இருக்குது. और जितना आप पहुंच सकते हैं उतना है. அதுல நன்மை செய்யுங்க. उसमें भलाई करो. ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. गरीब लोगों की सहायता करो. திக்கற்றவங்க இருக்காங்க. கங்கால் லோக் ஹேன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன் என்று சங்கீதம் 68:5 சொல்லுகிறது. और भजन संहिता में लिखा है कि கங்காலோ के लिए परमेश्वर है. நீ தேவனுடைய பிள்ளையாகி விட்டாய். अगर आप परमेश्वर के लोग हैं. உன்னுடைய தகப்பனுக்கு இன்னும் பிள்ளைங்க இருக்காங்க. देखिए आपके पिता के लिए और भी सारे बच्चे हैं. யாருங்க? वे कौन हैं? திக்கற்ற பிள்ளை அவருக்கு தகப்பன் அவர் அவருடைய பிள்ளைங்க தான் திக்கற்ற பிள்ளைகளாகவும் இருக்காங்க. देखिए கங்கால் அவர் दरिद्र लोगों के लिए वे पिता हैं. அவங்களெல்லாம் தன் பிள்ளைகளா எடுத்துக்கிட்டார். தத்து எடுத்தது போல எடுத்துக்கிட்டார். देखिए उन लोगों को अपने बच्चे के समान उन्होंने ले लिया. இப்போ நீ தேவனை ஆராதிக்கிறது உண்மையானா? अगर आप परमेश्वर की आराधना सच्ची करते हो. திக்கற்ற பிள்ளைகளை குறித்த நினைவு தன்னார் போல வரும். यानी கங்கால் लोगों के ऊपर विचार अपने आप आएगा. பரம தகப்பன் உண்மையாகவே உன் தகப்பனானால் अगर परमेश्वर सचमुच आपके पिता हैं तो அவங்க மேலயும் இரக்கம் வைப்பா. उनके ऊपर भी दया करेंगे. நாங்க சேட்டலைட் அப்லிங்க் பண்ணும் பொழுது और हम சேட்டலைட் அப்லிங்கிங் करते समय ஒரு சேட்டலைட் மேல வானத்துல நிற்கிறதுக்கு இங்க இருந்து சிக்னல் அனுப்பும் பொழுது देखिए சேட்டலைட் ஊपर आकाश में है यहां से सिग्नल जाता है. இந்தியாவுக்கு தேவையான சிக்னல் வேணும்னு கேட்டோம்னா அவங்க சொல்லுவாங்க. यानी भारत देश के लिए जो सिग्नल चाहिए हम पूछते समय सर இந்தியாவுக்கு மட்டும் இல்ல சார் ये केवल भारत देश के लिए नहीं. இந்த பக்கம் நீங்க போனீங்கனா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் உங்க சிக்னல் எடுக்கும். और மலேசியா சிங்கப்பூர் सभी जगह में आपका सिग्नल लेगा. இது போனா ஆப்பிரிக்கா கூட எடுக்கும். और इस तरफ अफ्रीका देश में भी लिएगा. பரவாயில்லையா? ठीक है. இல்லங்க உங்களுக்கு இந்தியா தான் முக்கியம். नहीं हमको भारत देश ही அது கண்டிப்பா எடுக்கும் சார். वो लेगा जरूर. ओके அதுல உடனே நாங்க அக்ரிமென்ட் சைன் பண்ணி அதுல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். और ठीक है कहकर हम उस அக்ரிமென்ட் में சைன் कर लेंगे. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்? अभी मैं आप लोगों से कहता हूं. நீங்க செய்கிற கிரியை உங்களுடைய எல்லையையும் தாண்டி ஏராளமான ஜனங்கள் உங்கள் நிமித்தம் கர்த்தரை துதிக்கும்படி வைக்கும். ஜோ பலே காம் ஆப் லோக் கர்த்தே ஆப்கே ஸ்தானோ சே படகர் ஔர் தூஸ்ரே ஸ்தானோ பர் பி வ காம் கரேகா. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் ஆமென் போலி. ஹalleluya. அது மட்டுமல்ல அவர் நீங்க கிரியை செய்யும் பொழுது ஐசே ஆப் லோக் காம் கர்த்தே சமே எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்க வேண்டாம். கிசீ கே விஷய பர் சிந்தா மத் கரோ. அவர்களுக்கு முன்பதாக நற்கிரியைகளை செய்ய தேவன் உங்களை அழைக்கிறார். உன்கே சாம்னே பலே காம் கர்னே கே லிய பரமேஸ்வர் बुलाए हैं. அவங்க எல்லாருக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார். उन सभी के लिए वे एक पिता रूप हैं. திக்கற்ற பிள்ளைக்கு அவர் தகப்பன். கங்கால் लोगों के लिए वे पिता हैं. அப்ப उन தகப்பனுடைய அந்த பிள்ளைகளுக்கும் போஜனம் கொடு. और आपके पिता के उन बच्चों के लिए भी भोजन दे दी. அன்றைக்கு விசேஷ விதமாக ரூத் போவாஸ் இவர்கள் காரியத்துல போவாஸ் இன்னொருத்தட்ட கேட்டாரு. ரூத் போவாஸ் के विषय पर போவாஸ் ने और एक से पूछा. முறை மனுஷனாய் வருவனை கூப்பிட்டு கேட்டாரு. முறை மனிதர்களில் ஒருவனை கூப்பிட்டு கேட்டாரு. என்ன ஓய் இது ரூத்தினுடைய எல்லா வயல் நலங்கள் எல்லாம் நீ வாங்கிக்கிறீரா? और उन्होंने उस योग्य रहने वाले मनुष्य से पूछा कि रूत के सभी खेतों के तुम ले लोगे? ना வாங்கிக்கிறேன். उसने कहा मैं ले लूंगा. அப்ப அவர் சொன்னாரு வாங்கு. அதே நேரத்துல அவன் பேர் முறை போகாதபடிக்கு அவனுடைய மனைவியை நீ திருமணம் பண்ணணும். அவ திக்கற்ற ஒரு விதவையா இருக்கிறாளே ஏற்றுக்கொள்வாயா என்று கேட்டார். और और उसने ये भी पूछा कि तुम ले सकते हो लेकिन ये जो दरिद्र यानी विधवा के लिए तुम शादी करना அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது. और हम नहीं ले सकते हैं. அப்ப உடனே செருப்பு காட்டி போட்டு போய் உன் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போ. உனக்கு இதுல பங்கும் இல்ல பாகமும் இல்ல. और अपना जूतों को उतार कर यहां से चले जाओ. तुम्हारा यहां कोई काम नहीं. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? आप लोग क्या सोचते हैं? உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மை செய்யணும். आप लोगों का परमपिता आपके लिए भलाई करे. ஆனா திக்கற்ற பிள்ளைகள் மேல உங்களுக்கு கரிசனை இருக்க கூடாது. और दरिद्र लोगों के ऊपर आपका ध्यान ना ला. அவர்கள் மேல நினைப்பு இல்ல. और उनके ऊपर आपका ध्यान ना लगे. இப்படி தான் இன்றைக்கு अनेகர் இருக்கிறார்கள். और आज के दिन बहुत लोग ऐसे ही. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. मेरे प्रिय प्रभु के लोगों. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உங்கள் பரமபிதா தகப்பனாக இருக்கிறார். दरिद्र लोगों के लिए आप लोगों के परमपिता वे पिता हैं. சங்கீதம் 68:5 சொல்லுகிறது அப்படி. वचन संहिता 68 में लिखा है. எங்கெல்லாம் திக்கற்ற பிள்ளைகள் இருக்கறங்களோ जहां कहीं भी दरिद्र लोग हैं. உதவி செய்யுங்க. उनके लिए सहायता करो. உதவி செய்யுங்க. सहायता करो. உதவி செய்யுங்க. सहायता करो. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. मेरे प्रिय प्रभु के लोगों. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது जब आप लोग ऐसे करते हैं பரமபிதா அதினால் மகிமை அடைவார். और परमपिता उससे महिमा पाते हैं. தபிதாள் துர்காளை பாருங்கள். தபிதா துர்கா கோ देखिए. அவள் நிறைய நற்கிரியைகள் மற்றவர்களுக்கு செய்தாள். उन्होंने दूसरों के लिए बहुत भलाई काम किए. அவள் மரித்த பொழுது और वे मरने के बाद எல்லாரும் வந்து அவள் செய்த எல்லா அவள் நெய்த புடவைகள் முதலான
ஆனது எல்லாவற்றையும் அந்த செய்தவைகள் எல்லாவற்றையும் காண்பித்து எல்லாரும் நின்று அழுதாங்க. உன் பலே காமோ கோ பதாக்கர் கஹக்கர் பஹத் சாரே லோக் ஆக்கர் ரோனே லகே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, அந்த இடத்தில் பேதுரு வந்தார் ஆர் உஸ் ஜகப் மர் பத்ரஸ் ஆயே ஜோம் பண்ணினா உன்னை பிரார்த்தனா கியா, அந்த நற்கிரியைகள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நின்றது. பஸ் அபி பலே காம் பரமேஸ்வர் கி உபஸ்திதி தக் ஜாகர் பஹஞ்சி, இன்னும் நற்கிரியை செய்யட்டும் என்று உயிரோடு எழுப்பி விட்டார். ஆர் பி பலே காம் கர்னே கே லியே உன்னோ ஜீவன் தே தேவன் எல்லாரையும் உயிரோடு எழுப்பி விடுறதில்லை. தேகே பரமேஸ்வர் சபி கோ ஜிந்தா நஹி உடாதே, எல்லாரும் உயிர் தெழுவதற்கு ஒரு நாளை வச்சிருக்கிறாரு. ஆர் சபி லோ புனருக்தான் கே லியே ஏன் இவர்களை எழுப்புகிறார்? ஆர் யே சப் கி உட்கார் ஏராளமான நற்கிரியைகள் பஹத் சாரி பலே காம் கொர்னேலியுக்கு பதில் கொடுக்கிறார். ஆர் ஜவாப் தேதே ஏராளமான தான தர்மம் பஹத் சாரா தான தர்மம். அப்ப நீங்க புரிஞ்சிடுங்க, அப்ளோக் எக் பாத் கோ சமஜ் லோ, மற்றவர்கள் முன்பதாக உங்கள் நற்கிரியைகளை செய்து இவ்விதமாய் உங்கள் வெளிச்சம் மற்ற மனுஷன் முன்பதாக பிரகாசிக்க கடவது. தூசரோ கே லியே பலே காம் கர்கே ஆப் லோகோ கா உஜியாலா தூசரோ கே சாம்னே வ சம்கே. யோபு நீங்க எடுத்து பார்ப்பீர்களானால் அதே தான் பாருங்க. அய்யூப் கோ தேகேங்கே தோ பாத் யஹி ஹே. யோபு 31 16 17 பாருங்க. அய்யூப் 31:16 ஹம் படேங்கே. யோபு 31 16 17 எளியவர்கள் வாஞ்சித்ததை, எளியவர்கள் வாஞ்சித்ததை நான் கொடாதிருந்து, நான் கொடுக்காமல் இருந்து விதவையின் கண்களை பூத்து போக பண்ணி தாய் தகப்பின் இல்லாத பிள்ளை என் ஆகாரத்தில் சாப்பிடாமல் நான் ஒருவனாய் சாப்பிட்டதுண்டோ. அவர் பாத்தீங்களா, திக்கற்ற பிள்ளைகள் மேல எல்லாம் கரிசனையா இருக்கிறாரு. தேகே கங்கால் பச்சோ கே ஊபர் வே ஜியாதா தியான், எளியவர்கள் வாஞ்சித்ததை கொடுக்கிறாரு. ஔர் ஐசே பச்சோ கே ஊபர் வே தேதே தே. நித்தியத்தை அடையும்படி இருக்கிற நாம் இந்த பூ உலகிலே அநீதியான உலக பொருள்ல உண்மையா இருப்போம். தேகே நித்தியமே பஹஞ்சனே வாலே ஹம் லோக் ஜோ ஹை இஸ் சன்சார் மே நுக்சான் ஹோலே பாதோ கே ஊபர் ஜியாதா தியான் லகாதே. இந்த உலகத்துல இருக்கிற பொருட்கள் என்னன்னு கர்த்தர் சொல்றாரு, அநீதியான உலக பொருள். ஔர் இஸ் சன்சார் கே சபி காரிய ஔர் சபி சீஜே வ அநீதிகா ஹை. ஆண்டவருடைய கணக்கு பார்வையின்படி அநீதி கொஞ்சம் கலந்து இருக்கு. ஔர் யானி பரமேஸ்வர் கே ஹிசாப் சே ஜோ ஹை ஜோ பினா தர்ம கா ஹை வ பஹத் ஹை. நாங்க நல்ல உழைக்கறேங்க, உழைச்சு தான் பிழைச்சதுங்க, உழைச்சு தான் சம்பாதிச்சதுங்க. மேனே பஹத் கடின் பரிசிரம் கர்க்கி யே லியா. நீ ஆபீஸ்ல உட்கார்ந்திருந்தப்ப சில நிமிடங்கள் கவனிக்காமல் வேலை செய்யாமல் இருந்தாய். ஆர் ஆபீஸ் மே பேட்டே ஹுவே குச் சமய அகர் ஆப் லோகோ நே காம் நஹி கியா ஹை. டீ குடுக்கேன் கதை பேசிட்டே இருந்த. ஆர் சாய் பீக்கர் கஹானியா பாத்தே கர் ரஹே. அந்த நேரத்துக்கு உனக்கு வந்திருக்கியா பணம். ஆர் உஸ்கே லியே பி ஆப்கோ பைசா மிலா ஹை. ஆகவே இது அநீதியின் உலக பொருள் என்று மொத்தத்தில் சொல்லப்பட வேண்டும் என்று கிறிஸ்து நினைத்திருக்கலாம். ஆர் மசீ சோச்சே ஹோங்கே கி யே அநியாய் கே தோரா ஆயே ஹுவா பைசா ஹை. தங்கள் சம்பளத்திற்கென்று யாரும் 100% உழைத்தார் போல தேவனுடைய பார்வையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். தேகே பரமேஸ்வர் கே நஜரோ மே சபி லோக் அப்னி பூரி கமாய் கே லியே காம் நஹி கியே ஹோங்கே. ஆனா இந்த அநீதியான உலக பொருளே நம்ம உண்மை ஆகிறவிட்டால் நித்தியத்திற்கு அடுத்த காரியத்தில் யார் நம்மிடத்தில் ஒப்புவிப்பார்கள்? அவர் ஏ அதர்ம கே காரியம் கே ஊக்க ஊபர் அகர் ஹம் தியான் லே லகாயேங்கே தோ அவர் நித்தி கே விஷய பர் கோன் தியான் லகாயேகா. இன்றைக்கு தீர்மானம் செய்யுங்கள். ஆஜ் கி தின் ஹம் நிர்ணய கரேங்கே. சங்கீதக்காரன் ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரிடத்தில் கேட்டார். பஜன் சஹிதா லேகக் ஏக் நிர்ணய லேதா ஹை ஔர் பரமேஸ்வர் சே பூச்தா ஹை. சங்கீதம் 71:17-18 ஔர் பஜன் சஹிதா 71:17 படேங்கே. சங்கீதம் 71:17-18 தேவனே, தேவனே, என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், சிறு வயது முதல் எனக்கு நீர் போதித்தீர். ஆண்டவரிடம் அவர் கேட்டு அடுத்து இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இதுவரைக்கும் நீர் எனக்கு காதல சொல்லி கொடுத்தத நான் மற்ற மக்களுக்கு நான் சொல்லி கொடுத்து வந்தேன், அறிவித்து வந்தேன். அடுத்து இப்பொழுதும் தேவனே, இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும், இந்த சந்ததிக்கு எனக்கு முன்னாடி அழ ராஜ்யத்தில் இருக்கிற சந்ததியா இருக்கிற மக்கள் அப்படின்னு சங்கீதக்காரன் தான் இதை சொல்லியிருப்பான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த சங்கீதம் 70 சங்கீதம் தாவீது எழுதினது. சங்கீதங்கள் பிரிக்கப்படும் பொழுது அடுத்து ஒரு குறிப்பிட்ட சாப்டர் வந்தோடனே, குறிப்பிட்ட லெவல் வந்தோடனே அவங்க பிரிச்சிருக்கலாம். அதனால இது அதுலேருந்து பிரிக்கப்பட்ட சங்கீதமாக இருக்கக்கூடும் என்று எண்ணுவேன். அவர் மேன் சோச்தா ஹூன் கி யே ஜோ யானி பஜன் சஹிதா தாவூத் கா பஜன் ஹை ஔர் யே பஜன் சஹிதா இஸ்மே சே அலக் கியா கயா ஹோகா. ஏனென்றால் இந்த சங்கீதத்தில் யார் எழுதினான் போடல, ஆகவே சங்கீதக்காரன் தான் இதை எழுதியிருப்பார் என்று யோசிக்க முடிகிறது. ஔர் ஹம் சோச சக்தே கி பஜன் சஹிதா லேகக் நஹி இஸ்கோ லிகா ஹோகா. இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமையை நான் அறிவிக்கிறேனோ, வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும், இனி பிறக்க போற பிள்ளைங்க இருக்காங்க, வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும், முதிர் வயதும், முதிர் வயதும், நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும், நரை மயிரும் உள்ளவனாக வரைக்கும் என்னை கைவிடீராக, என்னை கைவிடாமல் இருக்கும்னு ஜெபம் பண்றாரு. இப்ப அவரு தன்னுடைய தீர்க்காயுசுக்காக எதுக்காக ஜெபம் பண்றாரு சொல்லுங்க. இந்த சந்ததிக்கு உம்முடைய வல்லமை நான் அறிவிக்கணும்.
और इस पीढ़ी के लोगों के लिए मैं आपका पराक्रम सुनाऊं और आने वाले सभी लोगों के लिए पराक्रम सुनाऊं और इसके लिए क्या हमने प्रार्थना किया है आयुष काल जोमन एपड़ी जोमनुंगे आयु के दिन के लिए प्रार्थना करेंगे तो आप कैसे मेरे प्रभु मुझे अपने बच्चों को रक्षा करना है दीर्घायु मुझे दीर्घायु दे दीजिए और मैं देख सकूं कि मेरा बच्चा अच्छा बड़े वलंद आला आयाची वो बड़ा हो चुका है 100 वर्ष आयाची अभी 100 साल हो गया आंटे केटा நீங்க என்ன சொல்லுவீங்க और परमेश्वर पूछेंगे तो आप क्या आंटे என் பேர பிள்ளையில பாக்க வர காப்பாத்தியா और अभी मुझे अपने नाते पोते को देखना है मुझे बचाना है पेर பிள்ளையில வந்தாச்சு आंटे केटा என்ன சொல்லுவீங்க और ये सब आ गए हैं तो परमेश्वर पूछेंगे तो क्या நல்ல ஆண்டவரே நீர் நல்லவர் انا கொள்ளு பேர பிள்ளைய பார்க்கணும் ஒரே விஷயம் और भी नाते पोतों को मुझे देखना है பரலோகத்துக்கு போறக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க और स्वर्ग जो जाने के लिए कोई நாள் ஒரு நாள் போதானே போறோம் அது என்னைக்கு நாள் போய்க்கலாம் மெதுவாவே போவோம் என்று எண்ணுவாங்க कभी ना कभी हम जाने ही वाले ना धीरे से जाएंगे இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பஜன் சங்கீதா லேக்க கேட்டா இந்த சந்ததியான ஜனங்களுக்கு நான் உம்முடைய வல்லமை அறிவிக்கணும் और ये इस पीढ़ी के लोगों के लिए मैं आपका पराक्रम सुनाऊं இந்த கான்செப்ட் உங்க மைண்ட்ல உதிக்கட்டும் और ये कार्य आप लोगों के मन में आ जाए உங்க பிள்ளைகளுக்கு ஆனதை செய்யுங்க முதல்ல और आपके बच्चों के लिए जो करना है उसे कर दीजिए இரண்டாவது உலகத்துக்கு உங்களால ஆன மட்டும் வெளிச்சம் கொடுங்க और इस संसार के लिए जितना हो सके आप उजियाला दे दो நிறைய பேர் வெளிச்சம் இல்லாம இருக்காங்க और सारे लोग बिना रोशनी के हैं நீங்க நற்கிரியை செய்யுங்க आप भले काम करो அவங்க கண்கள் தரக்கப்படும் லோகம் கா ஆங்கே खुल जाएंगे நற்கிரியை செய்யுங்க பலே காம் கரோ இயேசு செய்த நற்கிரியை பார்த்து நூற்றுக்கு அதிபதி அவருடைய கண் திறந்தது இயேசு மசீகே பலே காமோ கோ தேக்கர் உஸ் சுபேதார் கே ஆங்கே खुल गई தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை பிதா மன்னிக்கணும் ஜெபம் பண்ணாரு और उन्होंने प्रार्थना किया कि जिन्होंने मुझे क्रूस पर चढ़ाया उन्हें क्षमा करो கள்ளனா இருந்து சிலுவையில் அறையப்படுற கள்ளனை மன்னிக்க அவர் சித்தமா இருந்தார் और उस डाकू को भी क्षमा करने की इच्छा परमेश्वर के अंदर था தன் வீட்டாரை கைவிடாமல் அவர்களை செய்ய வேண்டிய நற்கிரியை செய்தார் और अपने घर वालों के लिए जो भलाई करना था उन्होंने कर दिया ஆகவே அவர் பார்த்துட்டு சொல்றார் இவர் மெய்யாகவே இவர் நீதிபரனாய் இருந்தார் அவர் நீதிபரன் தான் சொல்லிட்டு அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு ஒப்பான ஒரு அறிக்கை அல்லவா இதிலே இன் சபி பாத்தோம் கோ தேக்கர் உஸ் சுபேதார் நே கே தியா கி சச்சமுச் ஏ மனுஷ்ய தர்மி மனுஷ்ய ஹே அந்த வலது பக்கம் இருந்த கள்ளன் அப்படிதான சொன்னா நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்துக் கொள்ளும் ஆ தாயின் तरफ रहने वाला डाकू ने ये कहा कि आपके राज्य में मुझे स्मरण करो அப்ப இவரும் அப்படிதான் சொல்றாரு और ये भी वैसा ही कहता है அப்படியானால் ஒன்றை புரிந்துகொள்ளுங்க तो एक बात को समझ लो இந்த சந்ததிக்கு நான் அறிவிப்பேன் और इस पीढ़ी के लोगों के लिए मैं बताऊंगा வரப்போகிற ஜனத்துக்கு நான் அறிவிப்பேன் आने वाले लोगों के लिए मैं कहूंगा இந்த சந்ததி ये पीढ़ी के लोग அதற்கு அடுத்து வருகிற சந்ததி और इसके बाद आने वाले लोग ரெண்டுக்கு என்னை காப்பாத்துனா நரை முடியா எல்லா முடியும் மாறு வரைக்கும் நீர் என்னை காப்பாத்தி ஆகணும்ண்டவர் और मेरे बाल पकने तक आप मेरी रक्षा कीजिए परमेश्वर என்னை காத்துக்கொள்ளும் मेरी रक्षा कीजिए காரணம் என்ன காரணம் क्या है இனி வருகிற சந்ததிக்கு நான் உம்மை அறிவிக்கணும் आने वाले पीढ़ी के लोगों को मैं आपके बारे में बता सकूं இயேசு தன் சரீரத்தையே மாம்சமாக கொடுத்தார் அல்லவா இயேசு ने अपना पूरा शरीर देके உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கிறது என் மாம்சமே என்றார் அல்லவா और इस संसार के लोगों के लिए मैंने अपना प्राण ही दे दिया है நீங்கள் உங்கள் சுகத்தை இழக்கத்தக்கதாக நீங்கள் போராடி இருக்கிறீர்களா क्या आप अपना सुख खोने तक आपने लड़ाई लड़ी है நான் ஒரு நேரம் சர்ச்சினுடைய மெசேஜ் கொடுப்பதற்காக என் ஜீவன் மட்டுமாக கதறி நான் போராடி இருக்கிறேன் मैं एक समय प्रचार आप लोगों के सामने देने के लिए मेरा प्राण जाने तक मैंने विनती की है हां அந்த அளவுக்கு நான் போராடிட்டே தான் வருவேன் மெசேஜ் கொடுக்க और आप लोगों के बीच में प्रचार करने के लिए मैं इतना लड़ाई लड़कर ये अंदरों कड़कनो इतना क्यों करना है என்னுடைய வீட்டை கவனிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் और मैं अपना घर संभालना जानता हूं அடுத்து தேவ பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன் और अगला परमेश्वर के लोगों के அவர்கள் எல்லாரையும் ஒரே குடும்பமா பார்க்கிறேன் और इन सभी लोगों को एक ही परिवार के समान எண்ணுகிறேன் मैं समझता हूं அதனால என் ஜீவன் முழுவதும் கூட கதறி நிற்கிறது इसीलिए मेरा पूरा जीवन प्राण तड़पता है ஆவிக்குரிய யுத்தம் பண்ணுகிறேன் ஆத்மிக लड़ाई में लड़ता हूं உங்களுக்கு அந்த தரிசனம் வருவதாக आप लोगों के अंदर ऐसा दर्शेंगे अनेकर नीति குட்படுத்திட்டே இருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல ஆகாய மண்டலத்து ஒளியை போல நீங்க பிரகாசிப்பீர்கள் பௌத்தம் கோ தர்ம கே மார்கோ மே லே ஜாயेंगे तो आकाश मंडल में आप लोग चमकेंगे எழுந்து நிற்கலாமா चलिए सभी लोग खड़े हो जाएंगे நித்தியமாய் நாம் பிரகாசிப்பதற்கு இந்த உலகத்தில் தான் இப்பொழுது நாம் ஆயத்தப்பட வேண்டும் और नित्य में चमकने के लिए हम लोगों को इस संसार पर तैयार होना है ஆண்டவரே என்னை மெய்யாகவே பரலோகத்தில் வரும்பொழுது பிரகாசிக்கிறவனாக வைக்க வேண்டும் ஏ मेरे प्रभु सचमुच स्वर्ग में आने के लिए मैं बहुत ज्यादा चमकूं परमेश्वर இங்கே வெளிச்சம் கொடுக்கிறவர்கள் பிதாவின் ராஜ்யத்திலும் பிரகாசிப்பார்கள் और ये चमकने वाले लोग जो है पिता के राज्य में वे चमकेंगे ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு அப்பம் கொடுத்தார் और परमेश्वर ने இஸ்ரவேலியों के लिए रोटी दी நமக்கு அப்பம் கொடுக்கிறார் हमारे लिए भी रोटी देते இனி புதியவான புதிய பூமி வந்தாலும் பாருங்க அவர் அப்பம் கொடுத்துட்டே இருக்கார் வேதம் சொல்லுகிறது சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிறவர்களே இவர்களை மேய்த்து தேவன் இவர்களுடைய கண்ணீரை துடைப்பார் என்று
வெளிப்படுத்தின விசேஷத்துல கடைசியா எழுதப்பட்டிருக்கும். தேக்கிய பிரகாஷித் வாக்கிய ஆக்கிரி வச்சனும் ஆசை லிக்கா கயா ஹான். ஆ, வெளிப்படுத்தல் 21 படிச்சு பாருங்க. பிரகாஷித் வாக்கிய 31 அதுல கடைசி இந்த வசனங்கள் வரும். ஆர் ஆக்கிரி வச்சனும் ஆசை லிக்கா. அங்கேயும் மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆர் வஹாம் பர் பி சர்வா ரஹே ஹே. நம் தேவன் நல்லவர். ஹமாரே பரமேஸ்வர் பலே ஹே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். யெகோவா மேரா சர்வா ஹே, முஜே ஹரி ஹரி சராயோ மே லே ஜாதா ஹே. பரலோகம் மற்றும் புதியவான புதிய பூமியில வந்துட்டாலும் கூட பாருங்க, நம்மள மேய்ச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஸ்வர்க ராஜ் நயா ஆகாஷ் நயா பிருத்வி ஆனே சபி மே ஹம்கோ வே சர்வாதே ஹே. சோர்ந்து போக கூடாது. ஆர் உதாஸ் மத் ஹோயியே. பிள்ளைகளை கவனிச்சு அவர்களுக்கு தேவையான செஞ்சுக்கிட்டே இருப்போம். பச்சோ கோ சம்பாலோ ஆர் உன்கி ஜரூரத்தோ கோ பூரா கரோ. அதுல நம்முடைய பலனே குறஞ்சாலும் பரவாயில்ல. சாய் உஸ்மே ஹமாரா பூரா பல் சலே பி ஜாயே. ஏன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மேரே பிரிய பிரபு கே லோகோ, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யெகோவா பிரபு பவித்ர நாம் கி ஸ்தோத்திரம். நீங்க பிள்ளைகளை கவனிக்கிறதுல நிமித்தமா பலவீனப்பட்டிருக்கீங்களா? உங்கள் பொருள் பணம் செலவு பண்ணி இருக்கிறீர்களா? பச்சோ கோ தேக்பால் கர்னே கே விஷய கே ஊபர் ஆப் லோகோ நே அப்னா பல் ஆர் பைசா கர்ச் கியா ஹே க்யா? உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க நீங்கள் சில நன்மைகளை நஷ்டங்களை அடைந்திருக்கிறீர்களா? இஸ் துனியா கோ உஜியாலா தேனே கே லியே ஆப்னே குச் கோ தியா ஹே க்யா? தேவன் 100 மடங்கு உங்களுக்கு தருவார். பரமேஸ்வர் 100 குணா ஆப்கோ வாபஸ் தேங்கே. நன்மையினால் நிரப்புவார். பலாயோ சே பர் தேங்கே. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். ஹாலேலூயா. தேவ வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள், உலகத்துக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். உங்களால தான் உலகத்துக்கு அர்த்தமே இன்னதென்று பிறக்க போகிறது. ஹாலேலூயா. நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. த்ரியேக தெய்வமாகிய வேதாகுமாரனாவிக்கோ சதா ஸ்தோதி உண்டாகவும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானம் உங்களை சூழ்ந்து கொள்வதாக. கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென்.